தியானிக்கும்படியாக மத்தேயு 14 அதிகாரம் 14 வசனம். மத்தேயு 14:14. இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தவர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குகிற கர்த்தர். அல்லேலூயா. திரளான ஜனங்கள், ஒன்று ரெண்டு அல்ல, திரளான ஜனங்கள், எல்லாரும் வியாதியஸ்தர்களாய் இருக்கிறார்கள். உச்ச தலையிலிருந்து உள்ளம் கால் வரை வியாதி, ஏதோ ஒரு விதத்திலே சத்துரு வியாதியை கொண்டு வைத்திருக்கிறான். ஏதோ ஒரு காரியத்தில் அறியாமைக்குள்ளே வியாதியினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் பார்க்கிறாரு, பார்த்து மனதுருகுகிறார். அநேகர் சொல்லுகிற காரியம் ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறாரு. ஆண்டவர் என்னைக்குமே வியாதியை அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. சாத்தான் தான் வியாதியை கொண்டு போடுகிறது. அல்லேலூயா. அப்போ நம்மை நாமே திருப்திப்படுத்தக்கூடாது. அவர் பரிகாரியாகிய கர்த்தர். சத்துரு எத்தனை வியாதிகளை கொண்டு போட்டாலும் அவர் சுகப்படுத்துகிற கர்த்தர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு சகோதரனுக்கு திருமணம் முடிந்தது. திருமணம் முடிந்து ஒரு வாரம், நல்ல ஒரு வெளிநாட்டில் போய் ஒரு வாரம் ஹனிமூன் சுற்றி பார்த்துட்டு எடுத்துட்டு ஒரு வாரம் கழித்து அவன் மீண்டும் ஊருக்கு வர்றான். திருமணம் முடிந்த அந்த ஒரு வாரமும் அந்த சகோதரன் தன் மனைவியோடு கூட சந்தோஷமாய் செலவழித்து விட்டு வீட்டிலே கடந்து வரும்போது வெளிநாடு எல்லாம் சுற்றி விட்டு வீட்டில் திரும்பி வரும்போது இந்த பையனுடைய தகப்பனார் ஏதோ அந்த பொன் வீட்டாருடைய தகப்பனாரை குறித்து ஏதோ சொல்லி கொடுத்து பையனாருடைய தகப்பனாரிடத்தில் யாரோ சொல்லி கொடுத்து இதை இந்த பொன் வீட்டுடைய தகப்பனாருக்கு, பொண்ணுக்கு தகப்பனார்கிட்ட யாரு கேட்குறாப்புல, பையனுக்கு தகப்பனார் கேட்டு மாறி 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 சண்டை. ஒரு வாரம்தான், ஒரு வாரம்தான் சந்தோஷமாக இருந்தான். வீட்டில் வந்தால் இந்த பொண்ணுக்கு தகப்பனும் பையனுக்கு தகப்பனும் மாறி மாறி வாக்குவாதம். இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லுறதுனே தெரியலை. இப்படி வாக்குவாதம் பண்ணி கொண்டிருந்த நேரத்தில் அந்த பொண்ணுடைய தகப்பனார் அந்த பையனுடைய தகப்பனாரை அடித்து விட்டார். அடித்து கீழே போட்டு மேலே ஏறி உட்கார்ந்து இந்த பையனுடைய தகப்பனாரை அந்த பொண்ணுடைய தகப்பனார் போட்டு குத்து குத்துன்னு குத்திட்டு இருக்கிறாப்புல. இந்த பையனுக்கு பார்த்த உடனே தாங்க முடியலை, ஆவேசம் தாங்க முடியலை. யா அப்பாவை இப்படி போட்டு அடிக்கிறாரே, இப்படி போட்டு அடிக்கிறாரே, கொன்று போடுவார் போல இருக்குதே அப்படின்னு கோபத்தில் ஆவேசத்தில் பக்கத்தில் ஒரு கல் கிடந்து எடுத்து தலையில் போட்டுட்டார். பொண்ணுடைய தகப்பனார் அந்த இடத்துலே மரித்து போய்விட்டார். ஒரு வார வாழ்க்கை. இந்த சகோதரனை ஸ்டேஷனில் கொண்டு போனாங்க, கேஸ் ஆகி அதுக்கப்புறமா தூக்கு தண்டனை இவனுக்கு கொடுக்க தீர்ப்பு வந்தது. எத்தனையோ முயற்சிகள் எடுத்தும் ஒன்றும் நடக்கலை, தூக்கு தண்டனை என்று இவனுக்கு தீர்ப்பு வருகிறது. சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறான். தூக்கு தண்டனை நிறைவேற்றுவதற்கு குறிப்பிட்ட சில நாட்களுக்கு முன்பதாக தன்னுடைய மனைவியை சந்திக்கிறாப்புல ஒரு கம்பிக்க உள்ளாடி யாரு புருஷன், கம்பிக்க வெளியில் யார் மனைவி, ரெண்டு பேருமே எதையுமே பேசலையாம். பார்த்து கண்ணீர் வடித்து கதர்னாங்களாம்.
மனைவியுடைய உள்ளம் சொல்லியிருக்கும், யாப்பா ஒரு வாரம் சந்தோஷமாக இருந்தோமே, கொஞ்சம் பொறுத்திருக்கலாம் இல்லையே, ஏன் ஆவேசப்பட்டேன். இவனுடைய உள்ளம், ஐயோ நான் எப்படி ஒரு வாரம் எப்படி நான் வாழ்க்கை வாழலான்றந்தவன் கூட, ஆனால் இன்றைக்கி எல்லாத்தையும் இழந்து கொஞ்ச நேரத்தில் இப்படி ஆகிப்போச்சு, என் வாழ்க்கை இப்படி போச்சேன்னு சொல்லி கண்ணீர் மட்டும் அந்த இடத்துல வந்து கொண்டே இருந்ததான். போலீஸ்கார் வந்து சொல்கிறப்பில்லையா, எப்பா சரி டைம் ஆயிடுச்சு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அந்த கம்பியை விடவே இல்லையா. அந்த சகோதரியை பிடித்து இழுத்து வெளியே கொண்டு போயிருக்கிறப்பில் அந்த பையன் ஓடு கத்தி அலறி இருக்கிறான். சில நாட்கள் தானே இருக்குது தூக்கு தண்டனைக்கு. அதுக்கு முன்பதாகவே இந்த சகோதரன் ஜெயிலேயே தற்கொலை பண்ணிட்டான். தற்கொலை பண்ணி முடிந்த கொஞ்ச நேரம் கழித்து ஒரு லெட்ரு வருதான். இவங்க முன்னாடி இந்த மனைவி எல்லாரும் சேர்ந்து ஜனாதிபதிக்கு என் புருஷனார் தெரியாமல் செய்துட்டார், அவர் செய்யணும்னு செய்யலை, மன்னிச்சு தயவாட்டு நாங்கள் வாழ நினைக்கிறோம், தயவா ஒரு வாட்டி மன்னிச்சு விடுங்கன்னு சொல்லி ஜனாதிபதிக்கு எழுதின கடிதத்தின் நிமித்தமாக கருணை அடிப்படையில் அவனை விடுதலை செய்யும்படியாக தீர்ப்பு வந்திருக்கிறது. ஆனால் இங்கே வந்தால் அவன் என்ன செய்கிறான், செத்து போயிட்டான். ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும், சத்துரு அறிந்தும் வாழவிட மாட்டான். சொல்கிறது புரியுதில்ல, அறியாமையும் வாழவிட மாட்டான். அவனுடைய குறிக்கோள் எல்லாமே உங்களையும் என்னையும் அழிக்க வேண்டும் என்பது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் மனதுருகுகிற கர்த்தர், அவர் மன துருக்கமுடையவராய் அநேக வழிமுறைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஒரு மனிதரை சொஸ்தமாக்க வேண்டும் என்று சொல்லி, ஒரு மனிதரை சுகமாக்க வேண்டும் என்று சொல்லி அநேக வழிமுறைகளை வைத்திருக்கிறார். அந்த வழிமுறைகளை கூட நாம் சரியாய் காத்திருந்து பெற்றுக்கொள்ள விட மாட்டான், அப்படியே அழிந்து போய்விட வேண்டும். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மனதுருக்கமுள்ள கர்த்தர், மனதுருக்கமுள்ள கர்த்தராய் உங்களை சுகப்படுத்த விரும்புகிறேன், உங்களை ஆரோக்கியப்படுத்த விரும்புகிறேன். அல்லேலூயா. மத்தேயு 4:23 படிக்கும்போது இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜபாலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கி சொஸ்தமாக்கினார். அல்லேலூயா. சகல இடங்களையும் சுற்றி நடக்கிறார். நடந்து 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 அவர் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். இந்த இடத்துல என்னை கேட்குற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகள் இடத்துல நான் சொல்கிற காரியம், ஆண்டவர் சுகமளிக்கிற கர்த்தர் எதற்கு சுகமளிக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் சுகத்தை தருகிறார். அநேகர் பரலோக ராஜ்யத்தை குறித்த எண்ணம் இல்லாத வண்ணமாய் சுகத்திற்காக மாத்திரமே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை நீங்கள் தேடுங்க, மற்றதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து போன இடம் எல்லாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கித்தார். அல்லேலூயா. மத்தேயு 9:35 படிக்கும்போது இயேசு சகல பட்டணங்களை கிராமங்களை சுற்றி நடந்து ஜபாலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகள் சகல நோய்களை நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். எல்லா இடங்களையும் சுற்றி நடந்து 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 அவர் செய்த வேலை பரலோக ராஜ்யத்தை பிரசங்கித்தார், சகல வியாதி சகல நோய்களை சொஸ்தமாக்கினார். இன்னைக்கு அதே ஆண்டவர் தான் நமத்திலே ஆவியாயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி சொஸ்தமாக்கிட்டே இருந்ததுனால அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று.
மத்தேயு 14:24 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனையும் அடைந்திருந்த சகல பிடியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆண்டவர் சொஸ்தமாக்குகிற கர்த்தர். அல்லேலூயா, சொஸ்தமாக்குகிற கர்த்தர். ஆண்டவர் மன துருக்கமுடையவராய் அநேக வழியில சொஸ்தமாக்குகிறார். அதை நாம் தெரிந்து கொண்டு நாம் ஜபிக்கும் போது, அதை பெற்றுக்கொள்ளும் போது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். அல்லேலூயா. எப்படியெல்லாம் வேதத்தில் ஆண்டவர் மனிதர்களை சொஸ்தமாக்கினார் என்பதை குறித்து நாம் கொஞ்சம் தியானிக்க போகிறோம். தியானித்து நாம் இன்னைக்கு ஜபிக்க போகிறோம். அல்லேலூயா. முதலாவது மத்தேயு 8:16 வசனத்தை படிங்க. மத்தேயு 8:16. யாரும் எழும்பி போகக்கூடாது. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் கவனமாக கேட்கணும். ஒவ்வொரு வார்த்தையும் இன்னைக்கு நம்மை விடுவிக்க போகிறது. மத்தேயு 8:16. அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த, சாயங்கால நேரத்துல பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். தமது வார்த்தையினாலே துரத்தி. முதலாவது பிணியாளிகளை எப்படி சொஸ்தமாக்கினார் என்றால், தமது வார்த்தையினாலே துரத்தி. அல்லேலூயா. அவருடைய வார்த்தையில் அவ்வளவு வல்லமை. சங்கீதம் 147:15 படிக்கும் போது, அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார், அவருடைய சொல் மகா தீவிரமாய் சொல்லுகிறது. மகா தீவிரமாய் சொல்லுகிறது. வசனத்தை அனுப்பி குணமாக்குகிற கர்த்தர். வார்த்தை, அவருடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதிகாரம் உள்ள வார்த்தை, அபிஷேகம் உள்ள வார்த்தை. நிறைய பேர் சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புவார்கள், ஆனால் அவருடைய வார்த்தையை கேட்க விருப்பமே இருக்காது. நீங்கள் எவ்வளவு தூரத்திற்கு கவனமாய் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறீர்களோ, அந்த வார்த்தைகளே உங்களை விடுவிக்கும். இதை புரிந்து கொள்ள வேண்டும். பேதுரு இரவு முழுவதும் பிரயாசப்படுகிறான். பிரயாசப்பட்ட பின்பதாக பேதுரு காலையில் பேதுரு தேடி போறாரு, எப்பா வலைய கொஞ்சம் ஆழத்தில் கொண்டு போய் போடு. அந்த வார்த்தை கிடைத்த உடனே நன்றாய் புரிந்து கொள்ளணும். நம்ம நினைக்கிற ஆழத்தில் கொண்டு போட்டோன்ன உடனே மீன் வந்துட்டு, அப்படி கிடையாது. அந்த வார்த்தையை கிடைத்த உடனே இவன் நம்பி, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி, அந்த வார்த்தையின்படியா போய் வலையை போடுறான். வலையை போட்ட உடனே எங்கெல்லாம் இருந்தோ மீன் எல்லாம் எங்கே வந்துருச்சு, வலையை போட்ட இடத்துக்கு தேடி வந்துருச்சு. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தை தரணும். நீங்கள் சுகமாக வேண்டும் என்று சொன்னால் ஒரு வார்த்தை வேண்டும். வார்த்தை இல்லாமல் விடுதலை கிடைக்காது. அநேகர் இருந்து ஜெபிப்பாங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறதே கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை கேட்பதே கிடையாது. அல்லேலூயா. அவருடைய வார்த்தை கண்மலையை பிளக்கிற சமட்டியை போல் இருக்கும். ஒரு வார்த்தை நமக்கு கிடைச்சுன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை தானாய் புறப்பட்டு வரும். ஒரு சகோதரி முழங்கால் போட்டு பல மணி நேரம் ஜெபிக்கிற ஒரு சகோதரி, அந்த சகோதரியுடைய வாழ்க்கையில் ஒரு வியாதி மாறாதவனவே இருந்தது. அந்த வீட்டிற்கு ஜெபிக்கும்படியே கடந்து போயிருந்தோம். அந்த சகோதரி சொன்ன வியாதியை நாங்கள் கேட்ட உடனே எங்களுக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஏன் தெரியுமா? அந்த வியாதி எதனால் வருகிறது, அந்த வியாதிக்கு என்ன தீர்வுன்னு சொல்லி பைபிள் வசனம் தெளிவாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன வியாதின்னு சொன்னால் மூலவியாதி.
உபாகம் 28 அதிகாரத்திலே அந்த மூல வியாதி எதனால வருகிறது என்று சொல்லி தெளிவா இருக்கிறது. முள்ளங்கால் போட்டு ஜபிக்கிற சகோதரி அந்த வசனத்தை காண்பித்து கொடுத்து அந்த வசனத்தில் கை வைத்து, ஏம்மா இந்த வியாதி நியாயப்பிரமாண சாபம், வேற தேவர்களை தொழுது கொண்டது நிமித்தம், விக்கிரக ஆராதனை செய்தது நிமித்தம் வந்திருக்கிற சாபம். இந்த சாபத்திற்காக கலாத்தியர்களே சொல்லப்பட்டபடி கர்த்தராய் இயேசு கிறிஸ்து சாபமாய் தொங்கி இருக்கிறார். நீ உன் நாவினாலே அறிக்கையிட்டு, வார்த்தை வந்தாச்சுன்னு சொன்னா என்ன செய்யணும்? நாவினால அறிக்கை செய்யணும், நீதி உண்டாகணும். வார்த்தை வந்து விட்டது, விடுதலை எப்படி வரணும்? அறிக்கை செய்தாதா. அல்லேலூயா. என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படல, பிள்ளைகள் ரட்சிக்கப்படல. பைபிள் வசனம் சொல்லுகிறது, கர்த்தராய் இயேசு கிறிஸ்து விசுவாசி அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் சொல்லி இருக்கிறீர்கள். ஆண்டவரே நடக்கட்டும். வார்த்தைய விசுவாசிக்கணும். நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண தருவாயில் கடக்கிறான். இயேசு கிறிஸ்து இடத்துல வந்து ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க ஆண்டவரே, என்ன சொல்றப்பல ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க போதும். அந்த ஒரு வார்த்தை வந்தா போதும், என் வேலைக்காரன் சுகமாயிருவான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வார்த்தை போதும். அநேகர் பாருங்க ஜபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் பிசாசுகளை அவருடைய வார்த்தையினாலே அதட்டினார், அதட்டினார். உங்க வீட்டில் ஒரு பிசாசு போராடுதா, ஒரு வியாதி போராடுதா, அதை பார்த்து அதட்டு, அதை பார்த்து பேசு. ஆண்டவருடைய நாவை அதிகாரப்படுத்தி இருக்கிறார், அந்நிய பாஷை பேசுகிற நாவை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அதட்டு, அந்த வியாதியை அதட்டு. ஆண்டவர் தருகிற வார்த்தையை கொண்டு அந்த பிசாசை அதட்டி துரத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய இடங்களில் இடைக்க நடக்கிறதுன்னு தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதும் இல்லை, ஆண்டவருடைய வார்த்தையை உபயோகப்படுத்துவதும் இல்லை. ஆனால் ஒரு பிசாசின் போராட்டத்துக்குள்ளே ஒரு நபரை கொண்டு வருகிறார்களே, ஆனால் அந்த பிசாசு பிடித்த நபர்களிடத்தில் இருக்கிற அந்த அசுத்த ஆவி என்ன பேசுகிறதோ அதை கேட்க அநேகர் உண்டு. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க வேற அப்படி இருக்கிறாங்க, கொண்டு வந்தாச்சுன்னு சொன்னா தள்ள கையச்சு, நீ யாரு, எந்த இடத்துல வந்த, என்னைக்கு வந்த, சொல்லிட்டு போ. அதுட்ட போய் வார்த்தை கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு பிசாசு இடத்துல போய் நீங்கள் கேட்டால் பிசாசு என்ன சொல்லுவான்? அவன் பொய்யன், பொய்க்கு பிதா. வாய திறந்தா போய் சொல்லுவான். அந்த பிள்ளையுடைய அல்ல, அந்த சகோதரனுடைய, அந்த சகோதரனுடைய பக்கத்து வீட்டுக்காரன சொல்லுவான், அவன் தான் மந்திரவாதம் செய்தான் சொல்லி. இவன் அங்கதான் மந்திரவாதம், 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 மந்திரவாதம் சொல்லி ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த பிள்ளைக்கு விடுதலை கிடைச்சதோ இல்லையோ, ஆனா அங்க அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சேர்ந்து என் குடும்பத்துக்கு ரதமா செய்த. நிறைய பிசாசுகள் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? அந்த நபர் கைவசம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்சு நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குது, சொல்லிட்டு நேரம் போயிட்டே இருக்கும் சொல்லலாம். ஒரு ஊழியக்காரர் பாருங்க, பிசாசை வைத்து கொண்டு, பிசாசு பிடித்த ஒரு நபரை வைத்து கொண்டு ஜபிச்சுட்டு இருக்கிறாப்புல அந்த பிசாசுட்ட, எங்கிருந்து வந்த, நான் சர்ப்பத்தின் ஆவி. சரி இருக்கட்டு, நீ எப்போ போவ சொல்லு. இன்னைக்கு கரெக்டாக சாயங்காலம் 5 மணிக்கு நான் போயிடுவேன். 5 மணிக்கு போயிடுவேன் இல்ல? ஆ போயிடுவேன். 5 மணி ஆச்சு, 5 மணி ஆச்சு, போகலையா? ஒரு ஜூஸ் வாங்கிட்டு வா, நான் குடிச்சிட்டு போயிடுறேன். ஜூஸ் வாங்கி கொடுத்தாச்சு, இனியாவது போ. இல்லை நான் கரெக்டாக ஒரு 9 மணிக்கு போல போகிறேன். சரியா 9 மணி ஆச்சு, நைட்டு 12 மணிக்கு தான் நாங்கள் நடமாடுகிற நேரம். அந்த நேரத்தில் நான் வெளியில் போயிடுவேன். இவரும் நைட்டு 12 மணி வரை காத்திருந்துட்டு, போக இல்லையா, நைட்டு 12 மணி ஆச்சு. அந்த பிசாஸ் சிரிச்சுக்கிட்டு, வேற வேலை சொல்லி இல்லை,
நிருபே தூங்க, நானும் இருந்து தூங்கியும் கூட இருந்து சொல்றது புரியுதில்ல. பைபிள் வசனம் சொல்லுகிறது, பேச ஆண்டவர் இடம் கொடுக்கவில்லை, பிசாசுகளை பேச அனுமதிக்கவில்லை, பிசாசுகளை அதட்டினார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசுட்ட போய் நீ யாருன்னு கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிடணுமோ, அந்த அளவுக்கு மாறி போச்சு இன்னைக்கு ஊழியமும் சரி. ஆண்டவரிடத்துல வார்த்தையை கேளு. ஆண்டவரிடத்துல கேட்கும் போது ஆவியானவர் தருவார், ஆவியானவர் அது என்ன ஆவி என்று சொல்லி தருவார். அந்த வார்த்தையை சொல்லி நீ ஜெபிக்க ஆரம்பி, விடுதலை வரும். அல்லேலூயா. இல்ல அதுக்கு பின்னாடி போயிட்டு இருந்தா எங்க விடுதலை வரும்? இல்ல பக்கத்து சொந்தக்காரங்க யாராவது வந்து ஏதாவது சொல்லுவாங்களா, அதை சொல்லி வச்சு நம்ம ஜெபிக்கிறது. அவருடைய வார்த்தை நம்மை விடுவிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ பாரங்கள், எத்தனையோ போராட்டங்களை நீங்க சுமந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, இந்த பிரச்சனைக்கு, இந்த பாரத்துக்கு, இதற்கு ஒரு தீர்வு, ஒரு வார்த்தை தாங்க ஆண்டவரே. நான் என்ன செய்யணும், அந்த வார்த்தை எனக்கு சொல்லி தாருங்க ஆண்டவரே, எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல கேட்டு பாருங்க. அவர் பேசுகிற தேவன். அல்லேலூயா. அவர் பேசுகிற தேவன், அவர் பேசுவார். சொப்பனத்தின் மூலமாய், தரிசனத்தின் மூலமாய், வேத வசனத்தின் மூலமாய் உங்களோடு பேசுவார். பேசும்போது அந்த வார்த்தையை பிடித்து நீங்க ஜெபித்து பாருங்க, அந்த கட்டு உடனே உடைந்து போய்விடும். அல்லேலூயா. அந்த வியாதி உடனே உடைந்து போய்விடும். முதலாவது வார்த்தையை அனுப்பி அவர் சுகமாக்குகிற கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சின்ன பிள்ளை, எட்டாம் கிளாஸ் படிக்கிற ஒரு பையன், ஒரு தம்பி, ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் அந்த தம்பி ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி தீர்க்க தரிசியின் மூலமாய் ஒரு வார்த்தை கொடுத்தார். உன்னை பிசாசுகளை துரத்தபடியான ஒரு நல்ல, ஒரு பயன்படுகிற ஒரு ஊழியக்காரனாய் உன்னை மாற்றுகிறேன் என்று சொல்லி. இவன் தலையில் என்ன வந்துருச்சு? பிசாசுகளை துரத்துகிற ஒரு வார்த்தை. இவன் வீட்டுக்கு கடந்து வந்தான். இவன் வீட்டில் இருந்து ஜபிச்சுக்கிட்டு ஒரு முறை நடந்து போகும்போது பக்கத்து தெருவில் இருக்கிற வீட்டில் ஒரு பிள்ளை பிசாசினாலே அலக்கழிக்கப்படுகிறாள். அலக்கழிக்கப்பட்டு இந்த தம்பி அந்த வீட்டில் போய், ஆண்டி அக்காவுக்காக நான் ஜெபிக்கட்டுமா அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகள் படுகிற வேதனையை பார்த்து ஜெபமனுபா அப்படின்னு சொல்லி அந்த தாயார். இந்த தம்பி அந்த இடத்துல ஜெபிக்க ஆரம்பித்த உடனே இந்த பிசாசு அலறு அலர்னு அலறுது, அலர் அலர்னு அலறுது. ஆனால் வெளியில் போகல. அந்த பிள்ளை இடத்துல இருக்கிற பிசாசு சொல்லியிருக்குது, சும்மா ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்காத, சும்மா ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்காத, என்ன வெளியில போடு, துரத்து துரத்து நான் எல்லாம் போவேன். அல்லேலூயா. வா, வாயில ஆண்டவர் அதிகாரத்தை தந்திருக்கிறாரு. நீ சும்மா என்ன சுகமாக்கும் 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 சுகமாக்கும், அது சுக ஆவாது. அல்லேலூயா. நாவல ஆண்டவர் வார்த்தையை தந்திருக்கிறாரேனால், அதிகாரத்தை தந்திருக்கிறாரேனால், வெளியே போ பிசாச, இயேசுவின் நாமத்தினால உனக்கு நான் கட்டளை போடுகிறேன், இனி என் பிள்ளை மத்தியில் இருக்க முடியாது. சொல்லு, பேசு. அல்லேலூயா. பேசும் போது தான் அந்த பிசாசு இருக்க முடியாது, அரண்டு போகும். எத்தனை பேர் தெரியுமா அபிஷேகம் பெற்றும் பிசாச துரத்த தெரியாம இருக்கிறாங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. எதிர்த்து நில்லுங்க. முதல்ல வார்த்தை, வார்த்தையை கொண்டு ஆண்டவர் பிசாசுகளை துரத்துகிறார், வியாதிகளை சுகமாக்குறார், அதே போல அதிகாரமும் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது, மார்க்கு 6:56 படிங்க.
மார்க்கு 6:56 அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள் பட்டணங்கள் நாடுகள் எவைகளோ அவைகளின் சந்தை வெளிகளிலே வியாதிக்காரரை வைத்து அவர் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள் அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். அல்லேலூயா. இரண்டாவது எப்படி சொஸ்தமானாங்க? வஸ்திரத்தை தொட்டு சொஸ்தமானாங்க. தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மார்க்கு 3:9 படிக்கும்போது அவர் அநேகரை சொஸ்தமாக்கினார், நோயாளிகள் எல்லாரும் அதை அறிந்து அவரை தொட வேண்டும் என்று அவரிடத்தில் வந்தார்கள். அல்லேலூயா. தொடணும். யார் தொடணும்? நாம் ஆண்டவரை தொடணும். நாம் அவருடைய வஸ்திரத்தை தொடணும். வஸ்திரத்தை தொடும்போது வல்லமை புறப்படும். அல்லேலூயா. இது அறிந்திருந்தாங்க. அதனால தான் நெருக்கி 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 வந்து எப்படியாவது தொடணும். வஸ்திரத்தை தொட்ட யாவரும், அல்லேலூயா, தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். அல்லேலூயா. பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன்னுடைய கையில் இருந்த எல்லா பணத்தையும் செலவழித்து, ஆஸ்திகளை எல்லாம் விற்று செலவழித்து, கொஞ்சம் கூட வியாதி சுகமடையாத வண்ணமாய் வருத்தத்தோடு இருக்கும்போது இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள். அந்த ஸ்திரீயுடைய இருதயத்துக்குள்ள எண்ணம் எல்லாம், எப்படியாவது வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் போதும், எனக்கு சுகம் கிடைக்கும். அல்லேலூயா. தொட்டால் ஆண்டவரிடத்தில் வல்லமை புறப்பட்டது, சுகத்தை பெற்றுக்கொண்டாள். அல்லேலூயா. சொஸ்தமாக விரும்புறியா? நீ தொடணும். தொடர்றது எப்படி? பேதுருட்ட போய், சாரி, தோமாவிடத்தில் போய் தொட்டு பாருன்னு சொன்னார். நம்மள்கிட்ட சொல்கிறாரு, காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இந்த இடத்துல தான் உலாவிட்டிருக்கிறார் ஆவியானவர். இந்த இடத்துல தான் ஆண்டு உலாவிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. நான் தொடணும்னு வாஞ்ச. எப்படியாவது கூட்ட நெரிசல்ல இந்த இடத்துல இருக்கிற நபர்ல நான் போய் தொடணும். நீ தொட்டால் உன்னுடைய வாழ்க்கை மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையிலே சொல்றேங்க, இந்த இடத்துல ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஒரு தாயார் சொன்ன ஒரு காரியம், பெண் வஸ்திரம் தரித்து கொண்டு இந்த இடத்திலே தேவ ஆவியானவர் உலாவினதை நான் பார்க்கிறேன் என்று சொல்லி, ஒரு 8வது வகுப்பு படிக்கிற பிள்ளை பெண் வஸ்திரம் தரித்து கொண்டு ஒரு நபர் எவ்வளவு உயரமாய் எனக்கு முன்பதாய் வந்து என்னை தொடுகிறார் என்று சொல்லி, அது ஆனந்த கண்ணீர் வடித்து அந்த இடத்திலே சந்தோஷத்தோடு கூட அந்த காட்சியை கண்டு சொன்னது. ஆண்டவர் இந்த இடத்துல இருக்கிறாருங்க. 2-3 பேர் கூடி இருக்கிற இடத்துல இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவாலயம் முழுவதும் அவருடைய வஸ்திர தொங்கலால் நிறைந்திருக்கிறது. அதை வாஞ்சியோடு தொடுற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் உண்டு, சுகம் உண்டு. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த இயேசுவை விசுவாசித்து பற்றி பிடிக்கிற ஒவ்வொரு நபருடைய வஸ்திரத்திலையும் வல்லமை உண்டு, வல்லமை உண்டு. படிங்க அப்போஸ்தல நடபடிகள் 19:12. அப்போஸ்தல நடபடிகள் 19:12. அவனுடைய சரீரத்தில் இருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. பாருங்களேன், கச்சைகள், உருமால்கள், கச்சிப்பையெல்லாம் கொண்டு போட்டாச்சுன்னா வியாதி மாறி இருக்கு. பாருங்க,
அப்ப நம்ம கர்ச்சிப்பெல்லாம் யோசித்து பாருங்களாய், நம்ம ட்ரெஸ்லையும் வல்லம புறப்படுமா? ஹலெலூயா, ஹலெலூயா. விசுவாசியாயிருங்கள், அவிசுவாசியாக இராதேங்கள். அப்ப தொடணும், ஒரு வாஞ்ச தொடணும், தொடணும். ஹலெலூயா. அப்ப வஸ்திரத்தை தொட்டால் என்ன நடக்கும்? சொஸ்தமாவார்கள். மூன்றாவது, லூக்கா 4:40 வசனத்தை படிங்க. லூக்கா 4:40. சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சுவஸ்தமாக்கினார். மூன்றாவது என்னது? கைகளை வைக்கும்போது சுவஸ்தம். பல பல வியாதி உள்ளவர்கள் கைகளை வச்சு அவர் ஜெபிக்கிறார், அந்த இடத்துல சுகம் உண்டாகிறது. அவர் கையில் அவ்வளோ வல்லமை. சிறு பிள்ளைகளை கொண்டு வந்து கைகளை வைங்க அப்படின்னு சொல்லி இயேசு இடத்துல கொண்டு வந்தாங்களாம், கை வைத்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. பேதுருடைய மாமி ஜுரமாய் கிடக்கும்போது வந்து தொட்டு சுகப்படுத்தினார். குஷ்டரோகிய எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகனு சொல்லி தொட்டு சுகப்படுத்தினார். குருடனுடைய கண்ணை தொட்டு சுகப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தொட்டு சுஸ்தமாக்குகிற கர்த்தர். அல்லேலூயா. அன்னைக்கு தொட்டார், இன்னைக்கு தொடுவாரா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இன்னைக்கும் தொடதான் செய்கிறார். அல்லேலூயா. ஆரம்ப நாட்கள்ல ஒரு சகோதரிய பாருங்க, பைத்தியமான நிலைமையில் இந்த இடத்துல கொண்டு வந்தாங்க. நமக்கு அப்ப சபை தர கூட போடல, கொஞ்சம் போல தான் இருந்துச்சு. அந்த சகோதரிக்கு ஒரு நெஞ்சி எரிச்சல், ஒரு படபடப்பு. அந்த சகோதரி ஆஸ்பத்திரி போய் எந்த மருத்துவமனைக்கு போனாலும் உனக்கு வியாதி இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான், வியாதி இல்லை, ஆனால் ஏதோ பிரச்சனை. கடைசியா அந்த சகோதரியை இந்த இடத்துல கடந்து வந்த நேரத்தில் ஜபிக்க ஆரம்பிக்கும் போது மறைவாயிருந்த அந்த பலவீனத்தின் ஆவி வெளிப்பட ஆரம்பிக்கிறது, அலற ஆரம்பிக்கிறது. ஆனா என்ன புது போகல, ஆனா வெளியில போகல. போராடி துரத்தி பார்க்கிற அந்த பிசாசு வெளியில போறது வரல, ஆனா அந்த பிள்ளைய போட்டு அலக்கழிக்குது. ரொம்ப ஒரு நாள் ரொம்ப கஷ்டமாக போச்சு. நேரே வந்து முழங்கால் போடும்போது சொன்னேன், ஆண்டவரே நானா இந்த ஆத்மாவுக்காக ரத்தம் சிந்தினேன், நீர் இல்லையா ரத்தம் சிந்தி நீர் வேணன்னா சுகத்தை கூடும். அன்னைக்கு பயங்கர கோபம் எனக்கு ஆண்டவர்கிட்ட, நீர் தொட்டு சுகத்தை கொடு பார்க்கட்டு. நான் போய் இருந்து போன்னு தலையில் கை வச்சு தொட்டு துரத்தி பார்க்குறேன், ஒன்றும் போகலை, நீங்கள் தொடுறத நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து முழங்கால் போட்டுக்கிட்டு எதேச்சையாக பார்க்குற, உண்மையிலே சொல்கிற, ஒரு கை ஒரு கம்பை எடுத்து அடித்து பிசாசை துரத்துனா, ஒரு நாயை துரத்துனா எப்படி ஓடும்? அந்த மாதிரி அலறி நான் பேசக்கூட இல்லை, அலறி ஓடிச்சு பிசாசு. அவருடைய கை தொடும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளணும், தேவ ஆவியனுடைய விரலினால தான் பிசாசுகள் ஓடுகிறது.
யாருடைய விரல்னால? தேவ ஆவியருடைய விரல்னால, மனுஷனுடைய விரல் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷனுடைய விரல் அல்ல, தேவ ஆவியருடைய விரல் தொடும் போது பிசாசுகள் வெளியேறுகிறது. அப்ப என்ன நடக்கிறது? தேவனுடைய ராஜ்யம் இறங்கி வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு ஓடுதுன்னு சொன்னாச்சுன்னு சொன்னாலே அந்த இடத்துல என்ன வருது? தேவனுடைய ராஜ்யம் இறங்கி வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்த கர்த்தர். அல்லேலூயா. அவர் தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கிறது மாத்திரமல்ல, பிசாசுகளை துரத்தி வியாதிகளை சொஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம மேல நிலைநிறுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தொட்டு சுகமாக்குகிற கர்த்தர். மார்க்கு 16:18 படிக்கும் போது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அப்பொழுது சொஸ்தமாவார்கள். யாரெல்லாம் கையை நம்புறீங்க? இந்த கையை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணிவிட்டால், இந்த கையை நீங்க நீதியின் ஆயுதமாய் ஒப்பு கொடுத்து விட்டால், இந்த கைகளை வைத்து வியாதியஸ்தர்கள் மேல் ஜெபிக்கும் போது வியாதிகள் மாறி சொஸ்தமாவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. டாக்டர் என்னது? டாக்டர் படிச்சுட்டு வந்து தான் வியாதியை குணமாக்கணும். நமக்கு கிட்னி எங்கே இருக்குன்னு தெரியாட்டாலும் பரவாயில்லை, ஒரு ஆள் வந்து எனக்கு கிட்னியில் கல்லுன்னு சொன்னாலும், ஆண்டவரே இந்த கிட்னியில் இருக்கிற கல் மாறட்டுன்னு தள்ள கை வச்சா மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதிகாரத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அல்லேலூயா. கைகளை வைக்கிற முறை அதான். கூட்டம் முடிஞ்ச பிற்பாடு வந்து ஊழியக்காரர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போனோம் அப்படின்னு சொல்றது. ஜெபிக்கும் போது சுகம் கிடைக்கும், வல்லமை கிடைக்கும். நிறைய ஊழியக்காரங்க கை வச்சு ஜெபிக்க பயப்படுவாங்க, பயப்படுவாங்க. ஏன்னா பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, யார்கிட்டையும் டக்குன்னு போய் கை வச்சிடாத அப்படின்னு. அதனால் யார்ட்டையுமே கை வச்சு ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும், கையை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிறார், கையை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ளணும். அல்லேலூயா. கையை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ளணும். கையை அசுத்தத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. கையை அசுத்தத்துக்கு இடம் கொடுத்து கொண்டு நீ கையை கொண்டு வச்சனு சொன்னா அங்க இருக்கிற வியாதி மாறும், ஆனா அது திரும்ப எல்லாம் இங்க வந்துடும். சொல்றது புரியுதா? விசுவாசத்தில் குறைவோடு போய் கையை வச்சா அங்கே இருக்கிற வியாதி மாறும், ஆனால் எல்லாம் நம்ம கூட வந்துடும். ஆனால் நீ பரிசுத்தத்தோடு விசுவாசத்தோடு உனக்கு ஆண்டவர் தந்திருக்கிற அதிகாரத்தோடு கூட நீ போய் கையை வச்சன்னு சொன்ன வச்சது தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அநேகருடைய கைகளை அபிஷேகம் பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இனிமேல் நீ ஜெபிக்கும் போது பிசாசுகள் அலறும், இனிமேல் நீ ஜெபிக்கும் போது வியாதிகள் சொஸ்தமாகும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 28 படிக்கும் போது, பவுல் ஒரு மனிதனுக்கு தலையில கையை வச்சு பாருங்க அவருடைய வியாதி அந்த இடத்துல சுகமானது சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நான் சொல்கிறேன், கைகளை வைக்கும்போது சுகம் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு தான் அபிஷேகத்தில் கூட்டம் நடத்தும் போது கைகளை வச்சு ஜெபிக்கிறது ஊழியக்காரங்க. ஒரு முறை நம்ம இந்த இடத்துல சின்ன பிள்ளைகளுடைய அபிஷேக கூட்டம் நடத்திட்டு இருந்தோம். அந்த அபிஷேக கூட்டத்தில் ரெண்டு பேருமே காத்திருந்து அந்த அபிஷேக கூட்டம் நடத்தணும். நிறைய சின்ன பிள்ளைகள் கடந்து வந்திருந்தாங்க. அந்த சின்ன பிள்ளைகளை நம்ம பிரித்து ஜெபிக்க தெரிந்த அந்த பிள்ளைகளை கரெக்டாக பிரித்து வச்சு
நம்ம அந்த ஜபம் நடத்தணும். அந்த ஜபத்தில் நடந்த சம்பவம் தெரியுமா? ஜப வேளையில் நான் புல்பிட்லேருந்து இறங்கி ஒவ்வொரு ஆளுக்கு மேலே பிள்ளைகளுக்கு மேலே கையை வச்சு ஜபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். எனக்கே ஷாக் ஆயிட்டு, கை வைக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த பிள்ளைக்கு மேலே ஒரு வல்லம் இறங்கி அந்த பிள்ளை அபிஷேகத்தில் நிரம்ப இல்லைனா கீழே போத்துன்னு விடலாம். அந்த இடமே ஒரு பெரிய ஒரு அசைவை உண்டாக்கிட்டு அநேகர் அதை குறித்து சொல்லக்கூட செய்தார்கள். அப்போ மிஸ்ஸஸ் சொன்ன ஒரு காரியம், கண்ணார பார்த்துட்டு இருந்த உங்க முன்னாடி ஏதோ ஒரு வல்லமை வந்தது மாதிரி ஆண்டவர் டப்பு 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 டப்புன்னு தொட்டுட்டே இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை நம்புங்க. நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னு சொன்னால், ஆவியானவரை நம்புனீங்கன்னு சொன்னால், நீங்கள் முன்னாடி நடக்கும்போது ஆவியானவர் முன்னாடி போவார். ஆவியானவர் முன்னாடி போய் நீங்கள் கை வைக்கணும்னு நினைக்கும்போது அவர் கையை வச்சிருவார். அல்லேலூயா. சொல்கிறது புரியுது? நீங்கள் கை வைக்கணும் நினைக்கும் போது அவர் வச்சிருவார். அல்லேலூயா. அற்புதம் நடக்கணும் நீங்கள் நினைக்கும் போது அவங்க எழுப்பிடுவாங்க சுகம் பெற்று. அல்லேலூயா. சொல்கிறது புரியுதா? அப்போ கைகளை வைத்து சொஸ்தமாக்குகிற கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது பாருங்கள், யோவான் 5:4 படிங்க. யோவான் 5:4-5. ஆ, சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் குளத்தில் இறங்கி தண்ணீரை கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவார்களோ, எப்படிப்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சரி, சொஸ்தமாவான். எப்படிப்பட்ட வியாதிகாரனாய் இருந்தாலும் சரி, தூதன் இறங்கி குளத்தை கலக்குவான். பெதஸ்தா குளத்தங்கரையில் வியாதியஸ்தர்கள் கூடி கிடக்கிறாங்க. சில சமயங்களில், எப்போ கிடையாது, சில சமயங்களில் அந்த பெதஸ்தா குளத்தில் ஒரு தூதன் இறங்கி குளத்தை கலக்குவான். கலக்கும் போது யார் முந்தி சாடுறாங்களோ அவன் எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, சொஸ்தமாவான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அது தூத இந்த குளத்தை கலக்குவான், இந்த சபையை ஒரு கலக்கு கலக்குவாப்பில் ஆண்டவர் கட்டளையிடுவார். உங்களுக்காக தேவதூதர்கள் உண்டு தெரியுமா? ஒவ்வொரு நபருக்கும் தேவதூதர்கள் உண்டு. யாக்கோபு தகப்பனார் தாயாரை விட்டு சகோதரனை விட்டு ஓடி போகிறான். ஓடி போய் வருத்தத்தோடு படுத்து கிடக்கும் போது நடக்கிற சம்பவம் என்ன தெரியுமா? வானம் திறக்கப்படுகிறது. வானத்தில் கீழே இருந்து மேலே ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. யாருங்கிறத இறங்குகிறது, யாருங்கிறது இறங்குகிறதுமாய் தேவதூதர்கள் காணப்பட்டார்கள். அல்லேலூயா. இயேசு சொல்றாரு, இது முதல் தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் பாப்ப, உனக்காக வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவதூதனை ஆண்டவர் அனுப்பி அற்புதம் செய்வார். தேவதூதர்களை நமக்கு கட்டளையிடுகிறார். பேதுரு சிறைச்சாலையில் கடக்கும் போது விலாவை போய் தட்டி தட்டி வெளியவா. கர்த்தர் சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனை காண்கிறது போல இருக்கும். இவன் எங்கே இருந்தான்? சிறைச்சாலைக்குள்ளே கிடந்தான். சிறையிருப்புக்குள்ளதான கடந்தா, தட்டி வெளியில் கொண்டு வராரு. இவன் சொப்பனம் கண்டான்னு நினச்சிட்டு வெளியில் வந்தானா? ஆனால் சிறையை விட்டு வெளியில் வந்து நிற்கான். சொல்கிறது புரியுதில்ல? ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்பை திருப்பும் போது ஒரு சொப்பனம் காண்கிறது போல இருக்கும். அல்லேலூயா. தூதனை ஆண்டவர் ஒருவேளை கட்டளையிடுவார். அல்லேலூயா. ஒருவேளை தூதன் ஆண்டவர் கட்டளையிடுவார். தூதன் அனுப்புனா நீங்கள் சொஸ்தமாவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சோர்ந்திருக்கிறையா? உனக்கு ஆண்டவர் தூதனை அனுப்புவார். அல்லேலூயா. ஒரு தூதனை கொண்டு அசீரியனுடைய பாளையத்தை அத்தம் பண்ணின கர்த்தர். அல்லேலூயா. அப்போ தூதனை அனுப்பி ஆண்டவர் சொஸ்தமாக்குவார். அல்லேலூயா. ஒரு வசனத்தில் படிக்க பார்ப்போம். மத்தேயு 18:10 படிங்க. மத்தேயு 18:10.
ஒரு சிறிய பிள்ளையில சிறிய பிள்ளையில ஒரு ஆளை அவர்களுடைய தேவதூதர்கள் அவர்களுடைய சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் யார் உண்டு? தேவதூதர்கள் உண்டு. அவர்களுடைய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவை சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள். நீங்க அனாத கிடையாது. உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நீங்க நினைச்சிட்டு இருக்காதுங்க. உங்கள் பாதம் கல்லில் இடராதபடி தூதர்கள் ஏத்திட்டு போறாங்க. நீங்க அனாத கிடையாது. ஆற்றுடைய அனுமதி இல்லாமல் உங்கள் தலையிலிருந்து ஒரு பயிராகில கிளம்பலாது. அல்லேலூயா. உங்களுக்காக தூதர்களை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தூதர் வந்து ஒருவேளை குளத்தை கலக்கினா சொஸ்தமாவாப்புல. அடுத்தது மார்க் 6:13 படிங்க. மார்க் அநேக பிசாசுகளை துரத்தி அநேக நோயாளிகளை எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார்கள். அடுத்து என்ன முறை? எண்ணெய் பூசி சொஸ்தமாக்குகிறது. நான் ஒரு சபைக்கு போயிருந்தேன். எண்ணெய் கம்பெனியே அங்கதான் இருக்கும் போல இருந்துச்சு. ஒவ்வொரு ரகரகமான விவிடி கோல்டு வரிசையா ஃபுல் பிட்ட சுத்தி வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு குடும்பமும் பெரிய பெரிய 1 லிட்டர் 1/2 லிட்டர் வாங்கி கொண்டு முன்ன வச்சிருக்கிறாங்க. நாங்க அந்த சபையில மீட்டிங் போயிருந்தோம். மீட்டிங் முடிஞ்சு சபையை விட்டு வெளியில வரும்போது சொன்னோம், எண்ணெய் கம்பெனியே இங்க உள்ள இருக்கு பாரு அப்படின்னு. எண்ணெய் பூசி ஜெபிக்கும் போது சொஸ்தமாவார்கள். அல்லேலூயா. அந்த எண்ணெயினால் அல்ல. நிறைய பேருக்கு அது கூட தெரியல. எண்ணெய் என்பதற்கு அடையாளம் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் விசுவாசிக்கும் போது அந்த எண்ணெயை பூசி ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும். பரிசுத்த ஆவியானவர் எப்படி விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்காக கர்த்தரா இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு மரித்து 3வது நாளிலே உயர்த்தெழுந்து அதுக்கு பின்பதாய் கட்டளையிடப்பட்டது யாரு? பரிசுத்த ஆவியானவர். அப்ப யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? இயேசு விசுவாசிக்கிறீங்க, இயேசுடைய மரணத்தை விசுவாசிக்கிறீங்க, அது எனக்காகத்தான் விசுவாசிக்கிறீங்க. அவர் மரித்து மேலே போன பின்பதாக பரிசுத்த ஆவியானவர் தந்திருக்கிறார்னு விசுவாசிக்கிறீங்க. அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்பி. பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம் தான் எண்ணெய். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டு? அங்கு விடுதலை உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. எண்ணெய் பூசி ஜெபிக்கும் போது ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நாளையிலிருந்து எல்லாரும் 1 லிட்டர் எண்ணெய். அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணி எண்ணெயை விசுவாசத்து ஜெபம் பண்ணா கூட போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்றது புரியுதா? எண்ணெய் பூசி ஜபிக்கும் போது அவர்கள் சொஸ்தமாகிறார்கள். நிறைய ஏமாத்து வேலை இருக்குது, அதெல்லாம் ஏமாந்து போயிடாதுங்க. நிறைய பிசாசுகள் வந்து கைவசம்னு சொன்ன உடனே என்னது ஊழியக்காரங்க இன்னைக்கு நிறைய பேர் தேங்கண்ணைய மட வயிற்றுக்குள்ள ஊத்துறாங்க. கைவசம் எடுக்கிறோம்னு எண்ணெயை குடிச்சாச்சுன்னா வயிற்றுக்குள்ளே போனால் என்ன ஆகும்? தானா வாந்தி வரதான் செய்யும். வாந்தி வந்தால் வாந்திக்குள்ளே என்னெல்லாம் வரும்? ஏதாவது வரத்தான் செய்யும். வந்துன்னு சொன்னால் அது வந்துச்சு கைவசம் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. சொல்கிறது புரியுதா? ஏமாந்து போயிடாதுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி வயிற்றுக்குள்ளே உங்களுக்கு சம்சயமாக இருந்துன்னு சொன்னால் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணி குடித்தாலே எல்லாம் சரியாகும். விசுவாசம்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. எண்ணெய் பூசி ஜெபிக்கும் போது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. துருபதேசங்களுக்குள்ளே போயிடக்கூடாது. பைபிளில் இருக்கிறதுல கொஞ்சம் கூட நீங்கள் பிசகக்கூடாது, மாறக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தண்ணியை எடுத்து நீங்கள் விசுவாசத்தோடு ஜபிச்சா கூட பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடுகிற பரிசுத்த ஆவியானவரை நம்பி நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னு சொன்ன கிரியை நடக்கும்.
ஒரு வீட்டில் எங்களை ஜபிக்கும்படி அழைத்திருந்தாங்க. அந்த வீட்டில் தூங்க முடியாது, இரவில் தூங்க முடியாது. சங்கிலி இழுத்துட்டு போனது மாதிரி சவுண்டு கேட்கும், கழுத்தை வந்து நயக்கினது மாதிரி சவுண்ட் இருக்கும். அவங்களுக்கு தூங்க முடியாது, அதனால அந்த வீட்டை காலி பண்ணி அடுத்த வீட்டுக்கே போயிட்டாங்க. இப்போ பாருங்கள், நாங்கள் அந்த வீட்டுக்கு ஜபிக்க முடியாது கடந்து போயிருக்கிறோம். அந்த வீட்டுக்கு மாடியில் அவங்களுக்கு சகோதரன், அந்த வீட்டில் கீழே சகோதரி, சகோதரன் மேலே, சகோதரன் சகோதரனுடைய மனைவியோடு மேலே இருக்கிறாங்க. மேலே கீழே இதில் காலி பண்ணியிருந்து அன்னைக்கு நாங்கள் ஜபிக்க போயிருக்கிறோம். அன்னைக்கு தான் அந்த வீட்டில் ஜபிக்க போயிருக்கிறோம். ஒரு பெரிய ஒரு என்னது சின்ன ஒரு குட்டுமா, குட்டுவோன்னு சொல்லலாம், பெரிய ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஃபுல்லாக கொண்டு வந்தாச்சு. பாஸ்டர் ஜோ பண்ணி தாருங்க, என்னம்மா செய்ய போறிய, வீட்டில் ஃபுல்லாக தெளித்து இன்னைக்கு பிசாசை துரத்தணும். அவங்களே விசுவாசிக்கிறாங்க, பின்ன நம்ம என்ன பார்க்கணும், கொண்டு வாங்க. ஆண்டவரே, இந்த தண்ணியினால் அல்ல, உம்முடைய நாமத்தை பற்றி விசுவாசத்தினால் இந்த தண்ணியை தெளிக்கிற இடத்துல அற்புதம் நடக்கணும், ஆவியானவர் அசைவாடணும், உம்முடைய ரத்தமாக நான் நினைக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி அந்த இடத்துல ஆசீர்வதித்து ஜபிச்சு கொடுத்துக்கிட்டு நாங்கள் வந்துட்டோம். இந்த தண்ணி கீழே உள்ள இந்த ரூம் எல்லாம் தொலைச்சிக்கிட்டு கொஞ்சம் போல் காப்பக்கெட்டு போல் எங்கே போயிருக்குது, மாடிக்க மேலே போயிருக்குது. மாடிக்க மேலே போய் செல்ஃபில் உட்கார்ந்துருந்துருக்கு, செல்ஃபில் உட்கார்ந்துருந்துருக்குது. அந்த சகோதரருடைய அண்ணியார் சாப்பிட்டு இருந்தாக்கள் என்னது விக்கி இருக்குது, தண்ணிக்காக அங்கங்கே தேடி இருக்கிறாங்க. இந்த தண்ணி இருந்திருக்குது, உடனே எடுத்து குடிச்சிருக்கிறப்ப பல வருடங்களாட்டு வயிற்றுக்குள்ள ஒரு நீர் கட்டி, டாக்டர் ஆப்ரேஷன் தான் பண்ணணும், அறுவை சிகிச்சை தான் பண்ணணும் அப்படின்னு சொன்ன அந்த கட்டி மறுநாளில் அப்படியே கரைந்து வெளியேறி இருக்கிறது. அல்லேலூயா. அவங்க எங்களை கூப்பிட்டு சாட்சி சொல்லிக்கிட்டு அவங்க ஆண்டவரை மகிமைப்படுத்தி இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு அற்புதம் செய்ய நிறைய வழிகள் இருக்கிறது. எண்ணெய் பூசி ஜெபிக்கும் போது அவர்கள் சொஸ்தமாகிறார்கள். அல்லேலூயா. யாக்கோபு 5:14 படிங்க, யாக்கோபு 5:14. படிங்க ஒரு ஆள். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பரிடத்தில் வரவழைப்பானாக, கர்த்தருடைய நாமத்தினாலே எண்ணெய் பூசி ஜபம் பண்ண கடவார்கள், அப்பொழுது விசுவாசமுள்ள ஜபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எண்ணெய் பூசி ஜபிக்கும்போது ஆண்டவர் சுகம் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ எண்ணெய் பூசி ஜபிக்கும்போது சொஸ்தமடைகிறார்கள். இது ஒரு விதம். இன்னும் கடைசியாக ஒன்று கூட பார்த்து நம்ம ஜபிச்சிடலாம், இன்னும் அநேகம் இருக்கிறது, முடிச்சிடலாம். யாக்கோபு 5:16 சொன்னதை படிங்க. நீங்கள் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கும். அல்லேலூயா. சொஸ்தமடையணுமா, இது ஒரு விதம். ரெண்டு பேரும் சண்டைக்காரங்க, இவங்கள்ட்ட என்ன இருக்குது, வியாதி இருக்குது. வியாதி மாறணும்னு ஆசை உண்டு. ஆண்டவருடைய பாதத்தில் வந்து ஆண்டவரே எனக்கு சுகத்தை தாரும், சுகத்தை தாரு, நான் இனிமேல் ஒழுங்காக கூட்ட தருவேன், நல்லா பைபிள் ஓடிப்பேன், நான் எல்லா ஆராதனையும் அட்டன் பண்ணுவேன், எனக்கு சுகத்தை தாரும், சுகத்தை தாரு அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பக்கத்தில் இருக்கிற ஆள்கிட்ட நீ சண்டை பிடிச்சிருக்கிற இல்லையா, உன் பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட நீ சண்டை பிடிச்சிருக்கிற இல்லையா, முதல்ல அவங்கள்ட்ட போய் நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிங்கன்னு சொல்லி ஒப்புரவாகு. ஒப்புரவாகிக்கிட்டு இப்போ ரெண்டு பேரை சேர்ந்து முழங்கால் போடுங்க. முழங்கால் போட்டு நீ வந்து அவளுக்காக ஜெபம் பண்ணு, அவ உனக்காக ஜெபம் பண்ணட்டு. ரெண்டு பேரும் மாறி மாறி ஜெபம் பண்ணுங்க, அவளுக்கு இருக்கிற வியாதி மாறி போகும், உனக்கு இருக்கிற வியாதி
மாறி போகும். இந்த முறை தெரியுது அவங்களுக்கு தெரியல, அப்படித்தானே? அல்லேலூயா. இப்படி ஒன்று இருக்குது, சண்டை பிடிச்சாச்சுன்னு சொன்னால் ரெண்டு பேருக்கும் வியாதி வந்துடும். ரெண்டு பேரும் ஒப்புரவு ஆகிறது வரைக்கும் அந்த வியாதி மாறாது. நீங்கள் ரெண்டு பேரும் மாறி மாறி ஒப்புரவாகி ரெண்டு பேரும் மாறி மாறி ஜெபிக்கணும். அப்போ சில வியாதி மாறாமல் இருக்குது, அப்படித்தானே? அப்போ நம்ம அநேகற்ற ஒப்புரவாக வேண்டிய அவசியமும் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம ஒப்புரவாகணும். சிலர் இருதயத்துக்குள்ள எண்ணம், அது மாறினாலும் சரி மாறாட்டாலும் சரி நாம் போய், அது உங்க பாடு. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்றது புரியுதா? சொஸ்தமாக வேண்டும் என்று சொன்னால் ஒப்புரவாக வேண்டிய இடத்துல ஒப்புரவாகித்தான் ஆகணும். அல்லேலூயா. அதே மாதிரி இன்னொரு காரியம், உன் சகோதரன் நீ சண்டை பிடிச்சிட்டு, உன் சகோதரிட்ட சண்டை பிடிச்சிட்டு, ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் யார்ட்டையாவது சண்டை பிடிச்சிட்டு இங்கே காணிக்கையை கொண்டு வந்து, ஆண்டவரே காணிக்க, ஆண்டவரே காணிக்க, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? காணிக்கையை முதல்ல கீழே வை, வச்சுக்கிட்டு போ. நீ போய் அங்கே போய் முதல்ல ஒப்புறம் ஆகிட்டு வா, வந்து காணிக்கையே தா, அப்போ நான் வாங்கிக்கிடுறேன், உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே எங்களுடைய குற்றங்களை மன்னிங்க. அதுக்கு முன்னாடி என்னது? நாங்கள் பிறரை மன்னிக்கிறது போல நீங்க எங்களை மன்னிச்சா போதும். நான் எப்படியெல்லாம் பிறரை மன்னிக்கிறேனோ அந்த அளவுக்கு நீர் மன்னிச்சா போறோம், அவ்வளவுதான் மன்னிப்பாரு. அப்ப நம்ம எவ்வளவு பிறரை மன்னிக்கிறோம் உள்ளது நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு நம்ம மன்னிப்பு கேட்டாலும் போதும், அதுக்கு மேலே கேட்டு பிரயோஜனம் கிடையாது. சொல்கிறது புரியுது இல்லை? டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லி புரியுதா? தெளிவாக நீங்கள் எல்லாரையும் மன்னிச்சுக்கிட்டு ஆண்டுடைய பாதத்தில் வந்து என்னை மன்னிங்கப்பான்னு சொன்ன ஆண்டர் சொன்னார், சொல்லுவார், எல்லாரையும் மன்னிச்சிருக்கிற நான் உன்னை எல்லா பாவங்கள்லேருந்து மன்னிச்சு விடுவிக்கிறேன்னு சொல்லி, இல்லைன்னா அவரும் மன்னிக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சொஸ்தமாக ஆண்டவர் வைத்திருக்கிற வழிமுறைகள் அநேகம் இருக்கிறது. இந்த வழிமுறைகளில் ஒன்றுலையாவது நம்ம சொஸ்தமாக மாட்டோமா? ஒன்று கூட நம்ம சொஸ்தமாக மாட்டோமா? கண்டிப்பாக சொஸ்தமாகும். அவர் மனதுருகுகிற கர்த்தர். அந்த ஜனாதிபதி கருணை மனுவை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு விடுதலைக்கான தீர்ப்பையும் கொடுத்துட்டாரு. ஆனா அந்த விடுதலைய வாங்கிறதுக்கு அவனுக்கு தெரியல. பரலோகத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற தெய்வம், அண்ட சராசரங்களை உண்டாக்கி இருக்கிற தெய்வம், உன் மேல மனதுருகி அவர் கருணை கொண்டு உனக்கு அற்புதம் செய்யும்படியாய் அநேக வழிமுறைகளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அநேக வழிமுறைகளை வைத்திருக்கிறார். வேதத்தில் அநேக வழிமுறைகள் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் கொஞ்சம் ஒப்பு கொடுத்து இன்னைக்கு ஜெபிக்க ஆரம்பிக்க போகிறோம். முடிச்சிடலாம், சீக்கிரம் முடிச்சிடலாம். டைம் பார்க்கக்கூடாது, நான் அதான் சொல்லிடுறேன். இந்த கூட்டத்தில் நீங்கள் டைம் மட்டும் பார்க்கக்கூடாது, ஏன்னா இது டைம் பார்க்க வேண்டிய நேரம் இல்லை. தெளிவாக பார்த்து நம்ம விடுதலையோடு திரும்பி போகணும். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென். முதலாவது நீங்கள் எல்லோரும் ஜெபிக்க போகிறீங்க, அடுத்து எல்லாருக்கும் தள்ள கையை ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா, ஆமென். யாருக்கு எண்ணெய் பூசி ஜெபிக்கணுமோ கூட்டம் முடிஞ்ச பின்பதாக ஜெபிப்போம். அல்லேலூயா. எப்படியோ நமக்கு தேவை என்னது? விடுதலை. அல்லேலூயா, அல்லேலூயா. பஸ்ஸு போனால் போட்டு, அது எப்பவும் பஸ் வரும் போகும், இல்லைன்னா பஸ் வேறு வண்டியிலையாவது போகலாம். அல்லேலூயா, நமக்கு விடுதலை. அல்லேலூயா. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலையாவீர்கள், கர்த்தருடைய ஆவியான ரெங்கு உண்டு அங்கு விடுதலை உண்டு, சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்திலே சொஸ்தமாக விரும்புகிறியா? முதலாவது பரலோக ராஜ்யத்துக்கு ஒன்று ஒப்பு கொடு. ஆண்டுடைய சமூகத்திலே முழங்கால் படிக்கட்டு, ஜெபிக்க ஆரம்பிச்சிருவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படி ஒப்புக்கொடு, பரலோக ராஜ்யத்துக்கு. இன்னைக்கு உன்னுடைய வியாதி மாறினா நாளைக்கு இன்னொரு வியாதி வரலாம், வராதுன்னு உத்தரவாதமே கிடையாது.
இன்னைக்கு உன்னுடைய மரணத்திலிருந்து நீ விடுவிக்கப்பட்டால் நாளைக்கு ஒருவேளை மரணம் வரலாம், மரணம் வராது, மரிக்கவே மாட்டேன் என்று உத்தரவாதம் கிடையாது. ஆனால் மரித்தால் நீ பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பாயா? அது முதல்ல உத்தரவாதமாகணும், அது முதல்ல உத்தரவாதம் ஆகணும். அவருடைய சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு முதலாவது ஆண்டவர் வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்கினார், பிசாசுகளை துரத்தினார், அதற்கு முன்பதாக பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினார். சாத்தான் அவனுடைய ராஜ்யத்தை கட்டுபடியாய் பிரயாசப்படுகிறான். ஆண்டவர் ஆவியானவர் பரலோக ராஜ்யத்தை கட்டுபடியாய் பிரயாசப்படுகிறார். எனக்குடைய கரங்களை பரத்துக்கிறார் உயர்த்தி பரலோக ராஜ்யத்துக்கு ஒன்று ஒப்பு கொடு, பரலோக ராஜ்யத்துக்கு ஒன்று ஒப்பு கொடு. போதும் ஆண்டவரே, பாரம்பரியத்தை பிடித்து கொண்டு பரலோக ராஜ்யத்தை இழந்து போயிடாதப்பா, வேண்டாம், போதும். ஏதோ ஒரு காரியத்தை பிடித்து கொண்டு பரலோக ராஜ்யத்தை இழந்து போயிடாத, ஒரு சிறு வசனத்துக்கு கீழ்ப்படியாம பரலோக ராஜ்யத்தை இழந்து போயிடாத. ஒரு ஜலத்தினாலும் ஆவினாலும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நீ ஞானஸ்நானம் எடுக்கலன்னு சொன்னா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பரலனா போக முடியாது. இப்ப ஆண்டுடைய சமூகத்துல சின்ன சின்ன காரியங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க ஆரம்பி. என்ன ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, குழந்தையை போல ஏற்றுக்கொள், பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பாய். பரிசேயர் சதிசேயருடைய நீதியை விட உங்களுடைய நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. ஒப்பு கொடுங்க, கொஞ்ச நேரம் பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பு கொடுங்க. நீங்கள் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போது தேவனுடைய விரல் இறங்கி வரும், ஆண்டவர் தொடுவார். தேவனுடைய ராஜ்யம் பலமாக இறங்கி வருகிறதை இன்னைக்கு பார்ப்பீங்க. இந்த சத்தம் கேட்டு கொண்டிருக்கிற யூடியூப் வழியா வீடுகளில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை துணிக்கிறது. முதலாவது இந்த ஜபத்திற்கு முன்பதாய் முதலாவது ஒப்பு கொடுக்க ஆரம்பிங்க. பரலோக ராஜ்யத்திற்காய், பரலோக ராஜ்யத்துக்காய். ஆமென். யோவான் ஸ்நானகன் காலம் தொட்டு பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். பலவந்தம் பண்ணு, ஒரு குழந்தைய போல பலவந்தம் பண்ணு. எனக்கு வேட்டு மாண்டவரே, அந்த பரலோக ராஜ்ய வேட்டு மாண்டவரே. நீ ஜபிக்க ஆரம்பிக்கும் போதே உனக்காய் வானம் திறக்கப்படுகிறது. இவன் என்னுடைய நேசகுமார நேசகுமாரத்தை என்ற சத்தம் துணிக்க ஆரம்பிக்கிறது. உனக்காக தேவதூதர்கள் எல்லாம் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவதூதர்கள் ஏறுகிறது இறங்குகிறதுமா இருக்கிறது. நீ நாவலந்து புறப்படுகிற ஒவ்வொரு சத்தத்தையும் அப்படியே கொண்டு போகிறது வருகிறதுமா இருக்கிறது. உனக்காக இத்தனை நாட்கள் இருந்த எல்லா தடைகளை உடைக்கத்தக்கதாய் ஒருவித பட்டயத்தோடு கூட தேவதூதர்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். ஒரு சேனை உனக்காய் இந்த இடத்தில் ஆயத்தமாகிறது. ஒவ்வொரு மகிமை இந்த இடத்தை முழுவதுமாய் ஓடுகிறது. அக்கினி சபம் இந்த இடத்தை நிரப்புகிறது. ஒப்பு கொடுக்க ஆரம்பி. இன்னைக்கு உண்மையாய் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கு அவர் சமீபமாயிருக்கிறார் என்று சொல்லுகிறது. சமீபமாயிருக்கிறார். உண்மையாய் கூப்பிடுகிறவர்கள் உண்மையாய். பிள்ளைகள் எல்லாம் கண்களை மூடுங்க, எல்லா பிள்ளைகளும் கண்களை மூடுங்க. யாரும் திறக்கக்கூடாது, கண்களை யாரும் திறக்கக்கூடாது. இது வேடிக்கை பார்க்கிற நேரம் அல்ல, அப்படி வேடிக்கை பார்க்கிற நேரம் இல்லை. இது கர்த்தருடைய சமூகம். இன்னைக்கு தேவனுடைய மகிமையை காண்கிற நேரம், தேவனுடைய மகிமையை காண்கிற நேரம். ஆமென். சத்ருவை தோற்கடிக்க நேரம், பொல்லாத வல்லமை அழிக்கிற அப்படியே கொண்டு போகக்கூடிய தூதர்கள் ஆதித்தப்படுத்தி வைத்திருக்கிறார். உனக்கு தூதர்கள் உண்டு, பக்கத்தில் உருவின பட்டயத்தோடு கூட தூதரை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கு இந்த இடத்தை தேவ தூதர் கலக்க போகிறார், கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார்.
ஒப்புக்கொடு 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 முதலாவது நல்ல ஒப்புக்கொடு நல்ல ஒப்புக்கொடுங்க ஆண்டவருடைய சமூகத்துல. ஹல்லேலூயா. ராஜ்யத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன், பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என் குறைகளை மன்னியோ, என் குற்றங்களை மன்னியோ, என் பாவங்களை மன்னியோ. உடைய ரத்தம் என மூடட்டோடு சொல்லுங்க, உடைய ரத்தம் என மூடட்டும், உடைய ரத்தம் என மூடட்டும். ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும், சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். சகல பாவங்களும் சுத்திகரிக்கப்பட்டால் சகல வியாதிகள் மாறி போய்விடும், சகல நோய்கள் மாறி போய்விடும், சகல விதமான பிசாசின் கட்டுகள் வலிக்கப்படும். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடு, உனக்காக கர்த்தர் வழிகளை திறக்கிறார். ஓரி மலமல மலி மல மர 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 ஓராஷாக்காலாரி மல மல மர மோஷ மல மல மர மல மர மோஷி மல மல மர 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 மர. ஜபம் கேளோ, ஜபம் கேளோ, எங்களது ஜபம் கேளோ. பதில் தாரோ, பதில் தாரோ, கண்ணீருக்கு பதில் தாரோ. ஜபம் கேளோ, ஜபம் கேளோ, எங்களது ஜபம் கேளோ. பதில் தாரோ, பதில் தாரோ, கண்ணீருக்கு பதில் தாரோ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விடுதலையே, விடுதலையே, நிரப்புகிறோம் ஐயா. ஆச்சையோடு எல்லாரும் கரங்களை தட்டியாமே, பரிசுத்தாவே மகிமை ஓடுவதாக இடக்கிற கொடுகை அண்டவர சத்துருவை ஜெயிக்கத்தக்கதா, வியாதிகள் சுஸ்தமாக தக்கதாய், பிடிகாலிகளை சுகமாக்க தக்கதாய், வல்லமை வெளிப்படுத்த மாட்டவன் உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன் ஐயா. பரிசுத்த பிதாவே உம்மை நோக்கி பார்க்கிறேன், பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவி நாமத்தினாலே உம்மை நோக்கி நான் க்ஷமிக்கிறேன் பிதாவே. இப்பொழுதே மகிமை வெளிப்படுவதாக, வல்லமை வெளிப்படுவதாக நான் உம்முடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த இறுதி ஜபத்திலே உம்முடைய கரம் வெளிப்படுவதாக, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரத்தை காணட்ட மாட்டவரை, வல்லமையை காணட்ட மாட்டவரை, வார்த்தையை பார்க்கட்ட மாட்டவரை, வசனத்தை உறுதிப்படுத்துவீராக. ஐயா தாருமையா, தாருமையா, என்னே தாருமையா. ஆமென், ஆமென். விடுதலையே நிரம்புகிறோம் ஐயா, தாருமையா, இயேசுவே தாருமையா, என்னே தாருமையா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பலமும் அல்ல பலமும், எல்லாரும் கரங்களை தாட்டி உற்சாகமாய். ஆமென், ஆமென். எல்லாரும் கரங்களை தாட்டி ஆவியானவரே, ஒவ்வொருவரே தொடுகாதவரே,
ஒவ்வொருவரும் தொடுகாதவரே இப்பொழுதே சுகமுண்டாகட்டும், வியாதிகள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும், இயேசுவின் நாமத்தினாலே. ஓ சுகம், இயேசுவின் நாமத்தினாலே. ஓ சுகம், இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி ஜெபிக்க பாப்போம். ஓரே பாலா 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 பாலா. விடாத விடாத நாம திறந்து ஜெபிக்க ஆரம்பி. கர்த்தர் உனக்காய், கர்த்தர் உனக்காய் யுத்தம் பண்ணுகிறார், கர்த்தர் உனக்காய் யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய தளபுள்ள கரமுறை தொடுகிறது, தளபுள்ள கர தொடுகிறது, தொடுகிறது. ஆமே, ஆமே. தளபுள்ள கரமுறை தொடுகிறது. இப்பொழுது லிவர் பகுதியில் ஆட்டுடைய கர தொடுகிறது, உன்னுடைய கிட்னி பகுதியில் ஆட்டுடைய கர தொடுகிறது. வியாதி மாறுகிறது, வியாதி மாறுகிறது. ஆமே, வியாதி மாறுகிறது. இருதயத்தில் ஆட்டுடைய வல்லமை இறங்குகிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஓ விடுதலையை பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ஓ எலும்புகள வல்லமை புறப்படுகிறது, அக்கினி புறப்படுகிறது, சுகத்தை பெற்றுக்கொள். ஓ ரீபா லாபா 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 லாபாரா. எல்லாரும் கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஓ ரீபா லா ரா ஷா கா லா ரீபா லபா லபா ரமோ ஷபா லபா லபாரா. விடாத விடாத நாம திறந்து போராடு, நாம திறந்து போராடு. உனக்காய் வானம் திறந்தாயிற்று, உனக்காய் வானம் திறந்தாயிற்று, வானம் திறந்தாயிற்று. வானம் திறந்து கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிறது, வானம் திறந்து கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிறது. நீ விசுவாசித்தாலும் சரி, விசுவாசியாமல் போனாலும் சரி, இன்றைக்கு ஆண்டுடைய வல்லமை உன் மேலே பலமாய் இறங்கி வருகிறதை நீ பார்க்கிறாய், நீ பார்க்கிறாய். தேவ பிரசரம் உன் மேல் புறப்பட்டு வருகிறதை நீ பார்க்கிறாய். ஒரு அக்கினி மகிமை உன்னை போடுகிறதை பார்க்கிறாய். விட்டுக்கொடு, விட்டுக்கொடு, விட்டுக்கொடு. எல்லாரும் கரங்களை தட்டி விட்டுக்கொடுங்க பாப்பா. நாம திறந்து துதிக்க, நாம திறந்து நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் பலமாய் இப்படி அக்கினி இறங்குகிற தேவருக்கு நன்றி, அக்கினி மகிமை இறங்குகிற தேவருக்கு நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலாண்டவரே பரிசுத்த மகிமை, ஒரு பலத்த காற்று, ஒரு பலத்த காற்று, ஒரு பலத்த அசைவு. ரிசீவ் ஹீல். இயேசு நாமத்தினாலே நீ ஹீல் ஆகிறாய், நீ விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறாய், பெற்றுக்கொள். ஆமென். நன்றி தகப்பனே. விடாத 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 போராடி ஜெபிக்க ஆரம்பி, போராடி ஜெபிக்க ஆரம்பி. அவர் வார்த்தை உனக்கு கொடுத்திருக்கிறார், வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை பிடித்து ஜெபி, அந்த வார்த்தையை சொல்லி கட்டளை போடு. சத்துருவை கட்டளை போடு, பொல்லாத வல்லமை கட்டளை போடு. உன்னுடைய மந்த வீட்டில் போராடுகிற அந்த மந்திரவாதத்தின் ஆவி, மந்திரவாதத்தின் ஆவி ஓ மாறி போகிறது, மாறி போகிறது. இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாகிறது. ஓ ரா லா ரா ஷா கா லா ரீமா லபா 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 ரபோ ஷபா லபா லபாரா. அந்நிய பாஷை அடையாளம் உள்ளவர்கள் சத்தமா பேசுங்க பாப்போம், பேசுங்க, பேசுங்க. நீ பேச பேச ஆவியில விடுதலை உண்டாகும், நீ பேச பேச ஆவியில விடுதலை உண்டாகும், ஆவிக்குரிய மண்டலங்கள்ல விடுதலை உண்டாகும். ஒரு 5 நிமிடங்கள் தான் உன்னால ஜெபிக்க முடியாமல் இருக்கும். நீ பேச ஆரம்பித்தன வச்சுக்கோ, அவை கட்டுப்படுத்த முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. ஒரு பெருங்காற்று இறைச்சல் மேல இறங்கி வருகிறதை பார்ப்பாய். ஓ காட்டாற்று வெள்ளம் போல கர்த்தருடைய மகிமை உன் மேல இறங்கி வருகிறதை பார்ப்பாய். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், சத்துரு அடைத்து வைத்திருக்கிற வாசல்களை உனக்காய் திறக்கிறேன், உனக்காய் திறக்கிறேன். அதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? உன்னை சுற்றிலும் தேவ மகிமை இறங்கி வருகிறது, உன்னை சுற்றிலும் தேவ மகிமை இறங்கி வருகிறது. ஒரு அக்கினி இறங்கி வருகிறது, ஒரு அக்கினி பிளப்பு மேல விழுகிறது. விடாத விடாத நாம திறந்து போராடு, நாம திறந்து போராடு, இருக்கிற பாசையோடு போராடு. ஆமென். கர்த்தர் அநேகரோடு நாவை தொடுகிறார், நாவை தொடுகிற நாவில் வல்லமை இறங்கி வருகிறது. நாவை தொடுகிற, நாவை தொடுகிறார். அதிகாரமுள்ள நாவாய், அதிகாரமுள்ள நாவாய் மாற்றுகிறார், அதிகாரமுள்ள நாவாய் மாற்றுகிறார், அதிகாரமுள்ள நாவாய் மாற்றுகிறார், அதிகாரமுள்ள நாவாய். இனிமேல் நீ சத்துருவாய் பார்த்து போ என்று சொல்லும் போது ஓடி போகும், ஓடி போகும். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை மேல வைக்கிறார். ஓ ரீமா லாபா லாபாரா.
விடாத 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 எல்லா போராட்டங்களும் உடைக்கப்படுகிறது, எல்லா போராட்டங்களும் உடைக்கப்படுகிறது, எல்லா பிசாசின் வல்லமைகளும் அகன்று போகிறது, அகன்று போகிறது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள், விடுதலையை பெற்றுக்கொள். கர்த்தருடைய அக்கினி உன் மேல இறங்கி வருகிறது. ஓ பிசாசே, இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை போடுகிறேன், ஆமென். தூங்க விடமாட்டேன் போராடுகிற பொல்லாத வலு சர்ப்பத்தின் ஆவியே, நீ வெளியே போ, நீ வெளியே போ. இனி போராட முடியாது, இனி போராட முடியாது. இந்த தாயாருக்கு விரோதமாய் இனி போராட முடியாது. நீ வந்திருக்கிற இடம் எங்க தெரியுமா? அக்கினி இருக்கிற இடம், பரிசுத்த அக்கினி இருக்கிற இடம். நீ வெளியே போ, இனி போராட முடியாது. வல்லமையை பெற்றுக்கொள்ளுமா? வல்லமையை பெற்றுக்கொள், அதிகாரத்தை பெற்றுக்கொள், அபிஷேகத்தை பெற்றுக்கொள். நிறைவு, 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 நிறைவு. பேசு, பேசு, பேசு. நாம திறந்து பேசு. விட்டுக்கொடு, விட்டுக்கொடு. ஆண்டவர் நாவல வல்லமை வைக்கிறார், வல்லமை வைக்கிறார், வல்லமை வைக்கிறார். பெண்களை கதவுகளை உடைக்கபடியாய், பெண்களை கதவுகளை உடைக்கபடியாய், இரும்பு தாழ்பாடுகளை மறிக்கபடியாய் ஒரு வல்லமை வைக்கிறார், வல்லமை வைக்கிறார். ஆமென். உன்னை சுற்றிலும் இருள் சூழ்ந்து கொண்டாலும், உன்னை சுற்றிலும் இருள் சூழ்ந்து கொண்டாலும், ஆமென், கர்த்தரே வெளிச்சமாய் இருப்பார், கர்த்தரே வெளிச்சமாய் இருப்பார், உனக்கு கர்த்தரே வெளிச்சமாய் இருப்பார். ஓ ரா கால குடும்பத்தை போராடி கொண்டிருக்கிற சாபத்தை உடைக்கிறேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியார் சொல்லுகிறார். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ஓ சிலுவையிலே, ஓ சிரசிலே இருந்து வடிந்த பரிசுத்த இரத்தம் சொட்டு சொட்டாய் ஓ வீட்டில் விழுகிறது, ஓ சிரசில விழுகிறது. சாப கட்டு உடைகிறது, சாப கட்டு உடைகிறது. அக்கினி இயேசு நாமத்தினாலே பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், விடுதலையை பெற்றுக்கொள். நன்றி தகப்பரே, நன்றி தகப்பரே. மகிமை இறங்கி வருகிறது. மலையை பேர்க்கத்தக்கதான ஒரு விசுவாசம். இத்தனை வருட காலமும் சத்துரு கட்டி வைத்திருந்தான். ஓ இனி கட்ட முடியாது, இனி கட்ட முடியாது. பெற்றுக்கொள் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை வைக்கிறார். ஆமென். வெங்கல கதவு உடையபடி, இரும்பு தாழ்பால்களை முறியபடி உனக்கு ஆமென் பொக்கிசத்தை கட்டளையிடுகிறார். ஆமென். ஒளிப்பிடத்தில் இருக்கிறார் புதையங்களை கட்டளையிடுகிறார். பெற்றுக்கொள், ரிசீவ், ரிசீவ். உன் மேல் எழுப்புகிறவர்களை உன் கீழ் மடங்கப்படுகிற கர்த்தர் உன்னை பலத்தால் இடை கட்டுகிறார். பலத்தால் கர்த்தருடைய பலம், கர்த்தருடைய பலம், கர்த்தருடைய பலம். ரிசீவ், பெற்றுக்கொள். கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். ஆமென். அநேக ஜனங்களுக்கு ஜாதிகளுக்கு உன்னை தீர்க்க தரிசியாய் ஓ வைத்திருக்கிறேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் திருவிழா பட்டுகிறார். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நீதியில் எழும்புகிற எந்த நாவை குற்றப்படுத்தபடியான ஒரு அதிகாரத்தை வா நாவில வைக்கிறேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் திருவிழா பட்டுகிறார். பெற்றுக்கொள், ரிசீவ். இயேசு நாமத்தினாலே அதிகாரம் உள்ளக்கரா, அதிகாரம் உள்ளக்கரா. ஓ வியாதியை மாற்றுகிறது, பலவீனத்தை மாற்றுகிறது. எல்லாரும் 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 கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஓ ரிமா லாபா 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 லீமா லாபா 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 லாபரா. ஓ ரிமல மரபோ ஷமல மல 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 மரபரா. அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே, அற்புதத்தினாவியே வந்திடுவே. அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே, அற்புதத்தினாவியே வந்திடுவே. அந்தகார சங்கிலிகள் அறுத்திடவே, அக்கினியை ஓற்றிடுவே. சத்தம் உயரட்டும். அந்தகார சங்கிலிகள் அறுத்திடவே, அக்கினியை ஓற்றிடுவே. ஓற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் ஆசையோடு. ஓற்றிடுமே அக்கினியை எஸ் எஸ் இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை, தேசத்தை உமக்காய் கலக்கிட. ஆமென், ஆமென். அபிஷேகம், அபிஷேகம் எஸ்லா பெற்றுக்கொள்ளப்பா. கர்த்தருமை தேசத்தை கலக்கபடியா தெரிந்து கொண்டிருக்கிறார். ஊற்றப்படுகிற அபிஷேகம் சாதாரண அபிஷேகம் அல்ல. ஓ ராக்கமோ ஷமல பலம, ஓ நிழல் பட்டு சுகம் உண்டாகும், ஓ நிழல் பட்டு சுகம் உண்டாகும். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை வைக்கிறார். ஓ பெற்றுக்கொள், ஓ ராக்கமோ ஷமல பலம். விலகினால்
ஆரோதங்கள் நிலைபெறாமல் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலைபெறாமலும் இருக்கும் என்று மேல் மனதுறங்கிற தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தானுமே தேசத்தை உமக்காய் காலத்திட அமேன் அமேன் அபிஷேகம் ஒற்றுமே ஆனால் கொண்டு உமக்காய் எழுந்திட வல்லமை வல்லமை தானுமே எல்லாரும் கரங்களை தட்டு ஓ தாகிலா அபிஷேகம் அபிஷேகம் ஒற்றுமே எஸ் அப்படியே ஆண்டுடைய சமூகத்தில் எழுமை நின்று ஆண்டுடைய சமூகத்தில் எழுமை நின்று எல்லாருடைய தலையிலையும் கைய வச்சு ஜபிக்கணும்னு விருப்பம் உண்டு. ஆனா அந்த சேருக்கு இடையிலாம் வந்து ஜபிக்க முடியாது. வாஞ்ச உள்ளவங்க என்ன ஆண்டவர் தொட்டணும், அவர் தொட்டு சுகமாக்குகிற கர்த்தர் இல்ல, நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க முன்னாடி கடந்து வரலாம். முன்னாடி கடந்து வந்து எல்லாருக்காக நான் ஜெபிக்க போகிறேன். பரம் திறக்க போகிறது. என்ன நம்பி நீங்க வராண்டாம், ஆண்டவரை நம்பி வாருங்க. உன்னை உண்டாக்கின கர்த்தரை நம்பிவா. உன்னை உண்டாக்கின கர்த்தர் தான் உன்னை அழைக்கிறார். வியாதியை சொஸ்தமாக்குவேன் என்று சொல்லி இருக்கிறார். அவர் மனதுருகிற கர்த்தர். இந்த இடத்துல கடந்திருக்கிற நீ வியாதியோடு இணங்கி போகவே கூடாது என்று சொல்லி கர்த்தர் நினைத்திருக்கிறார். ஆமே. நாடுடைய சமூகத்திலே முன்னாடி கடந்து வர விருப்பம் உள்ளவங்க கடந்து வந்து ஆமேன் கரங்களை பரத்துக்கு நேர உயர்த்தி யாருக்கெல்லாம் ஆண்டவருடைய வஸ்திரத்தின் வல்லமையை தொட விருப்பம் இருக்கிறது, என்ன ஆண்டவர் தொடணும், என்ன ஆண்டவர் தொடணும், என்ன ஆண்டவர் தொடணும். இந்த சத்தம் யூடியூப் மூலமா கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், என்னையும் ஆண்டவர் தொடணும், என் வியாதி மாறணும்னு சொல்லி நீங்க ஒரு வேளை புலம்பிட்டு இருக்கலாம். எப்படிப்பட்ட வியாதியா இருக்கட்டும், ஆண்டவர் சுகத்து தருவாரு. காரணம், அவர் சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தெய்வம். இந்த இடத்துல இருந்து ஜெபிக்கும் போதே வல்லமை வீட்டை நிரப்புகிறதை பார்க்கிறேன். இன்னைக்கு நீ ஒப்பு கொடுப்பாய், உன்னுடைய வீட்டிலும் ஆண்டவர் அற்புதம் செய்வார். வாஞ்சியோடு கூட கடந்து வந்திருக்கிற பிள்ளைகள் கரங்களை பரத்துக்கு நேர உயர்த்தி கருத்துக்கு நேராக உயர்த்தி ஆமேன். மற்றவங்க எல்லாம் இந்த பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமேன் ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு இந்த இடத்துல இறங்குகிற அபிஷேகம் ஆமேன் ஆமேன். அந்த ஆதி அப்போஸ்தல நாட்களில் பொன்னும் இல்லை வெள்ளியும் இல்லை, இயேசுவி நாமத்தினால எழுந்த நட என்று சொன்ன ஒரு அபிஷேகம் ஆமேன் 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 ஆமேன். அப்படிப்பட்ட ஒரு மகிமை ஆமேன். இது பக்தியினாலோ சக்தியினாலோ அல்ல, அவருடைய நாமத்தை பற்று விசுவாசத்தினால உண்டாகிற வல்லமை, அவருடைய நாமத்தை பற்று விசுவாசத்தினால உண்டாகிற ஆரோக்கியம் எனக்கு பற்றி பிடிக்க ஆரம்பிக்கிறது. ஓ ரா கபோ ஷபா லபா 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 லிமா லபா 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 ரிமா லபா ரபரா. உன்னை சுற்றிலும் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிற பிள்ளைகளை சுற்றிலும் ஆமேன் தேவதூதர்கள் அப்படியே சுற்றி சூழ நிற்கிறார்கள். தேவதூதர்கள் சுற்றி சூழ நிற்கிறார்கள் ஆமேன். அக்கினி மகிமை இந்த இடத்தை முழுவதும் பற்றி பிடிக்கிறது ஆவியிலே உணர்கிறேன். அக்கினி மகிமை பற்றி பிடிக்கிறது ஆவியிலே உணர்கிறேன். அக்கினி பிரசன்னம் பற்றி பிடிக்கிறது ஆவியிலே உணர்கிறேன்.
முடியாது நன்றி தகப்பன் விடாத போராடி ஜெபம் பண்ணு. அவயங்களை உண்டாக்கிற கர்த்தர் அவயங்களை அறியாரோ அதை சுகப்படுத்த தெரியாதோ. ஆமென். மனமான மனுபுத்திரன் அல்ல அவர், சொல்லி செய்யாதிருப்பாரா? அவர் மனதுருகிற கர்த்தர், உனக்கு சுகத்தை தருகிறார். இயேசுவின் நாமத்தினாலே நீ சுகம் பெற்றுக் கொள்ளுகிறாய், நரம்புகளை சுகம் உண்டாகிறது, எலும்புகளை சுகம் உண்டாகிறது. இப்பொழுதே செயல்பட ஆமென் அனுமதிக்கிற எல்லா கிட்னியும் இப்பொழுதே சுகம் உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தினாலே விடுதலையை பெற்றுக்கொள், விடுதலையை பெற்றுக்கொள். ஓ ரீபா லாபா 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 லாபாரா, ஓ ரீபா லாபா ரபோ ஷபா லாபா லாபாரா ரீபா லாபாரா. ஆண்டுடைய வல்லமை இறங்கி வருகிறது, ஆண்டுடைய வல்லமை இறங்கி வருகிறது. பலவீன கட்டு உடைகிறது, பலவீனத்தின் ஆவி உன்னை விட்டு வெளியேறுகிறது, வெளியேறுகிறது. கிட்னிலே போராடுகிறத ஸ்டோன் இயேசுவி நாமத்தினால் உடைகிறது, கல் உடைகிறது இயேசுவி நாமத்தில், நீ தேடி காணாதிருப்ப விடுதலையை பெற்றுக் கொள்ளுகிறாய். உன்னை சூழ்ந்து இத்தனை வருடங்கள் சுற்றி சுற்றி உன்னை அழிக்க வேண்டும் என்று கடந்து வந்த போதெல்லாம் உன்னை தாங்கி நடத்தி வந்தேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் திருவிழா பற்றுகிறார். ஆமென், 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 ஆமென். பரிசுத்த ஆவியானவர் திருவிழா பற்றுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிறார், உன்னுடைய ஜீவனை காக்கும்படியாய் உன்னை இந்த இடத்தில் அழைத்து வந்திருக்கிறேன். ஆமென். உன்னை ரட்சிக்கும்படியாகவோ உன்னை தப்புவிக்கும்படியாகவோ உன் பாளையத்திலே உலாவிக் கொண்டிருக்கிற கர்த்தர் நான் என்று சொல்லுகிறார். ஆமென். உன்மேல் ஒருவரும் கை போடுவது இல்லை, இனிமேல் எந்த பிசாசு உன்னை தொட்ட முடியாது, பலவீனங்கள் தொட்ட முடியாது. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே.
கைவிடாதரும் கைவிடாதரும். ஓ பலவீனங்கள் மாறுகிறதுக்கு நன்றி, போராட்டங்கள் மாறுகிறதுக்கு நன்றி தகப்பன், நன்றி தகப்பனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கரம் பிள்ளை தொடுகிற தேவருக்கு நான் ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். தள்ளப்பட்ட கல் தலைக்கு மூளை கல்லாயிற்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய கரமனை தொடுகிறது, கர்த்தருடைய கரமனை தொடுகிறது. கர்த்தருடைய கரம் தொட்டால் ஓ மழுகின ஆயுதத்தையும் கூர்மையான ஆயுதமாய் மாற்றுகிற கர்த்தர், கூர்மையான ஆயுதமாய் மாற்றுகிற கர்த்தர் உன்னை கொண்டு அநேக ஜனங்களுக்கு பயன்படுத்துவே, அநேக ஜனங்களுக்கு பயன்படுத்துவே. ஓ ஒரு தீர்க்க தரசியாய், ஒரு தீர்க்க தரசியாய் நீ உலகிலே பிரகாசிப்பாய் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் ஓ திருவிழப்பட்டுகிறார். நன்றி தகப்பனே. எல்லாரும் கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஊக்கமாய், ஊக்கமாய். ஒரு அபிஷேக தளர், அபிஷேக தளர், அபிஷேக தளர். அற்பமாய், அற்பமாய் எண்ணப்பட்ட உன்னை, அற்பமாய் எண்ணப்பட்ட உன்னை ஓ தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஆமென். பைத்தியமாய் தெரிந்த உன்னை, பைத்தியமாய் இருந்த உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்துக்காய், ஆமென், தேவனுடைய ராஜ்யத்துக்காய் உன்னை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். நன்றி தகப்பனே. ஓ பலவீனங்கள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். பலவீனங்கள் மாறட்டும், ஓ பலவீனங்கள் மாறட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். இப்பொழுது அற்புதம் நடப்பதாக, அற்புத சுகம் உண்டாவதாக, அற்புத சுகம் உண்டாவதாக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆமென், 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 ஆமென். எல்லா மாந்திரிகம், வெள்ளி சூரியங்கள், ஆமென், விக்கிரகத்து வல்லமைகள் எல்லாம் அழிகிறது, அழிகிறது. ஆமென். தலைமுறை தலைமுறையை சுற்றி பிணைந்து போராடுகிற எல்லா கிரியைகள் அழிகிறது. இயேசு நாமத்தில் அழிகிறது, இயேசு நாமத்தில் அழிகிறது. பெற்றுக்கொள்ளமா, அக்கினியை பெற்றுக்கொள். அக்கினியால் அவனை நிரப்புகிறார், அக்கினியால் நிரப்புகிறார். அக்கினி, அக்கினி, பரிசுத்த அக்கினி, பரிசுத்த அக்கினி, பரிசுத்த அக்கினி. பெற்றுக்கொள், பரிசுத்த அக்கினியை பெற்றுக்கொள். ஆமென். பரிசுத்த அக்கினியை பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். கர்த்தர் நிரப்புகிறார், ஃபயர் நிரப்புகிறார். ரிசீவ், ரிசீவ். பெற்றுக்கொள். நன்றி தகப்பனே. Hallelujah, hallelujah. Oh ribala bala bara bo shabala bala 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 bara bara bara. Oh ribala bara bo shabala bala bari bala bara bara bara. Sorndu poga alla. Amen. Elumbi porada, elumbi odada kartharune alaithirukkara. சோர்ந்து கிடப்பதற்காக அல்ல. ஆமீன். இப்பொழுது பலவீன கட்டுகள் உடைகிறது. நரம்பு சம்பந்தமான, எலும்பு சம்பந்தமான பலவீனங்கள் இன்னைக்கு உடைக்கப்படுகிறது, இன்னைக்கு உடைக்கப்படுகிறது. ஆமீன். கர்த்தர் உனக்கு தீர்க்காயுசை கொடுத்து ஒரு சாட்சியா நிறுத்துவேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் ஓ திருவிழா பற்றுகிறார். நன்றி தகப்பரே. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே மகிமை இறங்குவதாக, மகிமை இறங்குவதாக. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். பலவீனத்திலே என்னுடைய பலம் பூரணமாய் விளங்கும். ஆமீன். தூங்கவே விட மாட்டேன். அப்படியே உன்னை முழித்து இருக்க வச்சு பைத்தியமா மாற்றுவேன்னு சொல்லி சத்துரு போராடிட்டு இருக்கிறான். ஆவியானவர் சொல்ற இந்த கூட்டத்தை விட்டு நீ கடந்து போக முன்னாடி உன்னை நான் விட்டு வச்சு அனுப்ப போறேன்னு சொல்லி விசுவாசத்தோடு எல்லாரும் கரங்களை தட்டி துதிக்க ஆரம்பிக்க. ஹல்லேலூயா. ஓரி பல 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 பரஷகலரி மல பரபல பரபோ ஷபல பல பரபர ஓரி மல பரபோ ஷிடரபோ ஷிடரபோ கடரா ஹடரா ஷிபல பல பர. அந்நிய பாஷை மாத்திர அபிஷேகம் பெற்றவர்கள் பேசுங்க பாப்பா. ஓரி பல பல ரஷகலரி மல பரபோ ஷபல பல பர. அந்நிய பாஷை பேசுகிறவன் ஆவியில ரகசியம் பேசுகிறான். நீ ரகசியம் பேச பேச ரகசியமாய் இருக்கிற கட்டுகள், ரகசியமாய் செயல்படுகிற மந்திரங்கள், ரகசியமாய் செயல்படுகிற வெள்ளி சூரியங்கள், ரகசியமாய் செயல்படுகிற யாகங்கள், ரகசியமாய் செயல்படுகிற செய்வரைகள் எல்லாம் அழுகிறது, எல்லாம் அழுகிறது. ஓ ரிபலம ரிபலம ரபோ ஷபலம ரிபலம ரபரம. ஓரி பல பல பர பல பர பல பர போஷ பல பல பரி பல பர 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 ஓ ரஷா கலர ரஷா கலரி பல பல பர போஷி பல பல பர ஓரி பல பர போஷ பல பல பர 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 பர. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க எத்தனை நாள் தான் விடுதலை கூட்டத்திலேயே நம்ம பங்கு பெற்றிருக்கிறது. நம்ம விடுதலை பெற்று விடுதலை கூட்டம் நடத்தாண்டாமா? அல்லேலூயா. நாம அதிகாரமுள்ள பாத்திரமா மாறாண்டாமா? அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். அல்லேலூயா. அப்ப நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? துரத்தணும். அல்லேலூயா, துரத்தணும். யார் பயப்பட்டாலும் சரி, இந்த கூட்டத்துக்கு வந்துட்டு போற ஒரு நபரும் பிசாசு கண்டு பயப்படக்கூடாது.
அல்லேலூயா. என் வீட்டில் தூங்க விடலை அப்படின்னு சொல்லி பயப்படக்கூடாது. அல்லேலூயா. பக்கத்து வீட்டில் தூங்க விடாம இருந்தா நீங்க போய் துரத்துறவங்களா இருக்கணும். அல்லேலூயா. வியாதிப்பட்டிருக்கிறாங்கன்னா நீங்க போய் ஜபிக்கிறவங்களா இருக்கணும். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை இன்னைக்கு கேட்டு பெற்றுக்கொள்ளணும். கரங்களை பரத்துக்கு நேராக உயர்த்தி எல்லாரும் நாவை திறந்து ஜபிக்க ஆரம்பிங்க. என்ன நிரப்பிருங்க ஆண்டவரே, என்ன நிரப்பிருங்க ஆண்டவரே, என்ன நிரப்புங்க ஏசப்பான்னு சொல்லுங்க. தகப்பன் தன் பிள்ளைகளுக்காக நல்ல இவுகளை கொடுக்கும் போது நம்மை படைத்த பரமபிதா வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம். அல்லேலூயா. இன்னைக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அளவு இல்லாமல் இறங்கி வரப்போகிறது. ஆமே, நான் முடிக்க போறேன் சீக்கிரமாட்டு. அதுக்கு முன்னாடி என்ன நிரப்பிடுங்க, என் கையில வல்லம ஒரு பிரதிஷ்டை மட்டும் நீங்க பண்ணா போதும் பாருங்க. இந்த கையை நான் உமக்காக மட்டும்தான் பயன்படுத்துவேன். இனி நான் பாவ செயலுக்கு ஈடுபடுத்த மாட்டேன். இந்த கண்ணை நான் உமக்காக பயன்படுத்துவேன். அந்த நாவை உமக்காக பயன்படுத்துவேன். ஒரு பிரதிஷ்டை. அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் செய்து பாருங்க, நிச்சயம் பாருங்க வல்லமை இறங்க ஆரம்பிக்கும். ஆமீன். வல்லமை இறங்க ஆரம்பிக்கும். ஒப்பு கொடுத்து பாருங்க, ஒப்பு கொடுத்து பாருங்க. ஆண்டவர், இந்த கையை நான் நீதி நாயுதமாக ஒப்பு கொடுக்குறேன், இந்த காலை நீதி நாயுதமாக ஒப்பு கொடுக்குறேன், நாவை நீதி நாயுதமாக ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி, நாவை நீதி நாயுதமாக ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிற மாத்திரத்தில் நாவில் வந்து பரிசுத்த ஆவியானவர் இறங்க ஆரம்பிக்கிறாரு. அநேகரை தீர்க்க தரிசியாக மாற்ற போகிறாரு. அதிகாரம் உள்ள நாவாக மாற்ற போகிறாரு. ஆமே நாமே 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 நாமே. ஆண்டவரை பார்த்து எல்லாரும் என்னை நீரப்போ இயேசு தெய்வமே, இன்று நீரப்போ உந்த நாவியா, என்னை நீரப்போ இயேசு தெய்வமே, இன்று நீரப்போ உந்த நாவியா. மீண்டும் சொல்லமா, என்னை நீரப்போ இயேசு தெய்வமே. ஆமென். இன்று நீரப்போ உந்த நாவியா. சத்தமா, என்னை நீரப்போ. வாஞ்சையோட இயேசு தெய்வமே, உற்சாகமா என்னை நிரப்போ. யார் யார் வாட்சியோடு கேட்கிறாங்களோ ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்புங்க பிதாவே, ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்புங்க. உதவி செய்யட்டும். உதவி செய்வீராக. ஓ, இன்னது வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று அறியாத வேளையில் வாக்கு கடங்க பெருமோச்சோடு விண்ணப்பப்பட்டு ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உதவி செய்யப்பா. பரிசுத்த பிதாவே, இப்படி வல்லமை வெளிப்படட்டும். சத்தமா பேய்களை ஓட்டி, பேய்களை ஓட்டி, நோய்களை போக்கும் பலனே வாருமே. சதமாய் பேய்களை ஓட்டி, நோய்களை போக்கும் பலனே வாருமே. பலவீனமிக்கு பலவானாய் மாற்றும் வல்லமையே வாருமே. பலவீனமிக்கு பலவானாய் மாற்றும் வல்லமையே வாருமே. புதிய பலவீனமாய் பலவீனமீக்கு பலவானாய் மாற்று வல்லமையே வாருமே. பலவீனமீக்கு பலவானாய் மாற்று வல்லமையே வாருமே. பலவீனமீக்கு பலவானாய் மாற்று வல்லமையே வாருமே. என்னை நீர
கேட்டிட வாருவே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்போ ஆவியே வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்போ ஆவியே வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்போ ஆவியே வாருமே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் அதிகாரமுள்ள பாத்திரமாய் படைத்தெடுத்து கொண்டிருக்கிற தேவருக்கு நன்றி. ஓ ராஷாகல ரீமலமலமரமோ ஷபலமலமரமலமரமர அடைக்கப்பட்ட வாசல் திறக்கிறது, அடைக்கப்பட்ட வாசல் திறக்கிறது. உன்னுடைய பிள்ளைக்காய் சத்துரு அடைத்த வாசலை கர்த்தர் திறக்கிறார், கர்த்தர் திறக்கிறார். ஆமே, அவன் அடைத்து வைத்து சிரிக்கிறார். ஆனால் அதற்குள்ளாய் நான் நன்மையை வைத்திருக்கிறேன், நன்மையை வைத்திருக்கிறேன். ஆமே, ஆமே. உனக்கு திறக்கிற வழி, உனக்கு திறக்கிற வழி, நான் திறக்கிற வழி. சத்துரு அடைக்க முடியாது, சத்துரு அடைக்க முடியாது, பலமா தொட முடியாது. ஓ ரீபா லாபா 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 லாபாரா. ஓ ரிஷா காலா ரீபா லபரமோ ஷபலபரமரா. உன்னுடைய புருஷ வெளிநாட்டுக்கு போகிறத நீ பார்ப்ப, ஒரு புருஷ வெளிநாட்டுக்கு போகிறத பார்ப்ப. அவனுக்காக நான் வழியை திறக்கிறேன்னு சொல்லி பரிசு தாவிய சொல்லுகிறா. உன் பிள்ளை ரட்சிக்கப்படுகிறத பார்ப்ப, உன் பிள்ளை ரட்சிக்கப்படுகிறத பார்ப்ப. ரட்சிப்பு என்னுடையது, ரட்சிப்பு என்னுடையது. என்னுடைய கை குறுகி போகவில்லை, நான் தொட்டுவேன், உன் பிள்ளை தொட்டுவேன், உன் பிள்ளை மேல என்னுடைய முகத்தை பிரகாசிக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் மனதுருகி சொஸ்தமாக்குகிற தெய்வம், மனதுருகி சொஸ்தமாக்குகிற தெய்வம். ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு விசை கூட கரங்களை உயர்த்தி கெஞ்சி அப்பாவை பார்த்து கொஞ்சி கேளுங்க பாப்போம்.
யாக்கோபு கெஞ்சினான் என்று வேதம் சொல்லுகிறது. கெஞ்சுங்க பாப்போம், இப்ப சத்தம் இரட்டாப்பான்னு கூப்பிடுங்க, ஏசப்பான்னு கூப்பிடுங்க எல்லாரும், ஏசப்பா எனக்கு அற்புதம் செய்யப்பான்னு கூப்பிடுங்க. கெஞ்சுங்க பாப்போம், கெஞ்சுங்க பாப்போம். இப்ப எண்ணெய் உங்க மேல இறங்கி வருகிறது. பரிசுத்தாவியானவர் இறங்கி வருகிறார். எண்ணெய் அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. உன் சத்துருக்களுக்கு முன்பதாக உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலை எண்ணெய் நல அபிஷேகம் அணுகிறார். அப்பான்னு கூப்பிடுங்க எல்லாரும், கெஞ்சி கெஞ்சி. ஆமென். கண்ணில் அந்த கண்ணீர் புறப்படட்டும். கெஞ்சி கெஞ்சி. ஹல்லேலூயா. ஆண்டவரே அற்புதம் செய்யுங்க, ஆண்டவரே அற்புதம் செய்யுங்கப்பா. வாழ்க்கையில உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா. எங்க வாழ்க்கையில முடிந்தால் புலங்கள் படிக்கிட்டு உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோ. உமையன்றி யாரும் இல்லையப்பா. ஆண்டவரை பார்த்து சொல்லு பாப்போம். உம்மை தான் நம்பி இருக்கிறோ. உமையன்றி யாரும் இல்லையப்பா. நிந்தையும் அவமானமும், நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உம் சட்டை நிழலிலே வந்து நிற்கிறோ. நிந்தையோ அவமானமும் சகித்து கொண்டு எத்தனை நிந்தப்பா வந்து நிற்கிறோ. நிச்சயமாய் செய்வீரந்த நம்பிக்கையே, நிச்சயமாய் செய்வீரந்த நம்பிக்கையே. கெஞ்சி முகத்தையே அற்புதம் செய்யுங்கப்பா. எங்க வாழ்க்கையில உம்மை தான் நம்பியிருக்கோ ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா. எங்க வாழ்க்கையில உம்மை தான் நம்பியிருக்கோ ஏசப்பா. உம்மை தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. இருக்கிற குப்பி ஆண்டவரை பார்த்து கெஞ்சு. அதனால போல கெஞ்சு. உன் கண்ணீர் ஆண்டவர் துருத்தியில ஏந்திட்டே இருக்கிறாருமா. அழு. நீ வந்தது வெறுமையாய் போக அல்ல. நீ யாருக்கும் வேண்டான்னு சொல்லி தள்ளப்பட்ட ஒரு நபரா இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உன் மேல நான் வச்சிருக்கிற அபிஷேகம் எத்தனை பேர் உன்னை தள்ளி விட்டாலோ தலைநிமர பண்ணுவேன்னு சொல்றாரு. உன் மேல வைக்கப்பட்டிருக்கிற அபிஷேகம் அப்படிப்பட்ட அபிஷேகம். அந்த அபிஷேகம் உன்னை உயர்த்தோன்னு பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து கெஞ்சு, ஆண்டவரேன்னு சொல்லி கெஞ்சு பாப்போம். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. அவன் தலையில் இருக்கிற மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு மயிராகிலும் கீழே விழாது. அவருடைய உள்ளம் கைக்குள்ள நீ வரைந்து வைத்திருக்கிற. ஆமே. தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் உன்னை கைவிடாத கர்த்தர். பயப்படாத, திகையாத, கலங்காத. நான் உன் கூட இருக்கிறேன். மோசியோடு கூட இருந்தது போல
யோசுவாவோடு கூட இருந்தது போல நான் வாங்க கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா, ஆமென். முடிவு பரியந்தமும் அவருடைய மரண பரியந்தமும் உன் கூட இருந்து நான் உன்னை நடத்துவேன்னு சொல்றாரு. கரங்களை தட்டி ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. ஓ ராஷா கலா ரா லா ரா லா ரா லா ரா ரா. உன்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறவர் உனக்கு சமீபமா இருக்கும் போது உன்னை குற்றவாளியா யார் தீர்க்க முடியும்? யார் தீர்க்க முடியும்? யார் தீர்க்க முடியும்? உன்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறவர் கர்த்தர் அல்லவா? பரிசுத்தர் அல்லவா? அந்த பரிசுத்தருடைய பிள்ளை அல்லவா நீ? அவருடைய பிள்ளை அல்லவா? உனக்கு அற்புதம் நிச்சயம், உனக்கு விடுதலை நிச்சயம். உன் பிள்ளைகள் வாழ்வார்கள், உன் குடும்பம் கட்டப்படும், உன் வீடு வாழும், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். நன்றி தகப்பன், நன்றி தகப்பன். பெரிய காரியங்களை செய்யும் அற்புதமான எங்களை உம்முடைய பாதத்துக்குள்ளே தாழ்த்துகிறோம். தயவாயிரும் இந்த சத்தம் கேட்கிற கடந்த வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண செய்திருக்கிறதே அவர் கைஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பரேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் உள்ள பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல வரங்களை மறவாதே, ஆமென். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகியவருடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் சிநேகம் என்னும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார், ஆமேன்.